என் பேர் மொழிப்பிரியன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக 28 நாடுகளில் சுற்றுப்பயணம் பண்ணி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணேன். என்ன ஆராய்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் ஆராய்ச்சி, மொழி ஆராய்ச்சி, கல்வி ஆராய்ச்சி. இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் புலப்பட்டுச்சு. நம்முடைய நாட்டுடைய பின்னடைவுக்கு என்ன காரணம், வளர்ச்சி அடைந்த நாடுகளுடைய முன்னேற்றத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறத என்னால் அனலைஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ நான் கற்றுக்கொண்ட இந்த விஷயத்தை ஏன் நம்மளுடைய தமிழ் சமுதாய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அந்த விஷயத்தை நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, அப்போ நாம் ஏதாவது ஒரு சாதனை பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் நம்ம குழந்தையாவது அதன்படி நம்ம உருவாக்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், முதல்ல என்னுடைய குழந்தையை உருவாக்கினேன். அந்த குழந்தையை உருவாக்குனதுக்கு அப்புறம் நான் வந்து எளிதாக வந்து இப்போ மக்களுக்கு சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா, கண்ணு முன்னாடி என் பையனை காமிச்சு சொல்லிடுவேன், இந்த பையன் வந்து முன்னுதாரணமாக இருக்கான், இதையே பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை உருவாக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சுயநலமாக வைக்கல, நான் பொது நலமாக எல்லாருக்கும் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் என்னுடைய உழவு வருட ஆராய்ச்சியை வந்து நான் வீணடிக்க விரும்புகிறேன். நம்ம இருக்கிறது எப்போன்னு தெரியாது, ஆனால் நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இறக்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது சாதிச்சிருக்கணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய இதை வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கனவாக கண்டுகிட்டு இருக்க சமயத்தில் பாஸ்கர் ஐயாவுடைய அருமையும் கிடச்சி. பாஸ்கர் ஐயா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தைரியமாக வந்து தமிழ் மக்களுக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நான் என்னுடைய இது வெளிநாட்டு தொடர்பாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து திருப்பு முனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எந்த நாடை பார்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய ஒரு நாடை பார்த்து. 1999 நான் ஜோர்டான் சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய நாடு. அந்த நாடை பற்றி நான் கேள்விப்படுறேன். அவங்க நாட்டில் வந்து செய்யக்கூடிய புதுமைகள், ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து 40 டிகிரி வெயில் அடிக்கிறதுக்கே நம்ம ஆகும்னு சொல்லுவோம், ஆனால் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வெயில் அடிக்கும். பாலைவன பிரதேசம், அந்த பாலைவன பிரதேசத்தில் ஒரு புல் குண்டு கூட வளராது. அந்த மண்ணில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஆப்பிள் பழத்தோட்டத்தை உருவாக்கி காட்டுறாங்க. இதே கோயம்புத்தூரில் நீங்கள் உருவாக்க காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உள்ள டெக்னாலஜியில் ஓரளவுக்கு உருவாக்கி காட்டலாம், ஆனால் 50 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க எப்படி உருவாக்கி காட்டினாங்க, அவங்களுடைய புத்திசாலித்தனம் எங்கே இருக்குது, அவங்களுடைய அறிவாற்றல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த நாடு உருவாக்கி 1948 மே மாதம் 14ஆம் தேதி உருவாக்கப்பட்ட அந்த நாடு 69 வருஷத்தில் இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை சந்திச்சிருக்கு. நாமெல்லாம் மூக்கு பேரை வரலை வச்சு யோசிக்கிறோம். நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்து 70 வருஷம் ஆயிருக்கு. நாம் என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி மோடி வந்து இஸ்ரேலிருந்து இராணுவ தளவாடங்களை இறக்குமதி பண்ணுறதுக்காக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாரு. எத்தனை கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17,000 கோடிக்கு இராணுவ தளவாடங்களை இஸ்ரேலிருந்து இறக்குமதி பண்ணுறாரு. நாம் பேரளவுக்கு தான் சொல்லுவோம், என்ன வளம் இந்த திருநாட்டில் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், பேரளவுக்கு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் எல்லா வளங்கள் இருக்குது, ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற நாடத்தை நம்ம சார்ந்து இருக்கோம். அப்போ அதற்குரிய காரணம் என்ன? இப்போ இந்த இஸ்ரேல் சொல்லக்கூடிய நாடு ஒரு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அளவு தான் இருக்குது. அந்த நாட்டில் உள்ளவங்க அவ்வளோ குறுகிய மக்கள் தொகையில் கொண்டவங்க, அதே மாதிரி குறுகிய பரப்பளவு கொண்டவங்க, எப்படி உலகத்துக்கே ஒரு முன்னேற்றத்தை வந்து கொண்டு போகிறாங்க, வளர்ச்சி அடைந்த நாடுகளில் முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் வியப்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். சரி, இந்த நாட்டை பற்றி எப்படியாவது ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் வந்து பல முறை முயற்சி பண்ணும்போது எனக்கு விசாவே கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்லேருந்து விசா கிடைக்கிறது பெரிய பிரச்சனை இஸ்ரேல் நாட்டுக்கு போகிறது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாட்டுக்கு வந்து வேலைக்கே போயிருந்தேன். அங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ கூட நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், சமீபத்தில் வந்து கேபிட்டல் வந்து ஜெருசலமாக மாறிச்சு தெரியுமா, அப்போ அந்த அந்த நகரத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இஸ்ரேலை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். ஏன்னா என்னால் வந்து இல்லீகலாக தான் போக முடிஞ்சது, லீகலாக அந்த நாட்டுக்கு போக முடியல. நான் அந்த நாட்டிலேருந்து இல்லீகலாக போய் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். ஆராய்ச்சி பண்ண பண்ண அப்படி தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வருது. இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த நாட்டுக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாமே சீக்ரெட்டாக வச்சுக்கிறோம். ஏன் சீக்ரெட்டாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவங்களுடைய சீக்கிரட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அவங்கள மாதிரி ஆயிடுவீங்க. ஒன்றும் இல்லை, அதுக்கு சின்ன உதாரணம். இப்போ கல்வி முறையில் நம்ம வந்து முதலிடம் இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு? எந்த நாடு? ஃபின்லாந்துங்கிறது நீங்கள் படிச்சுப்பீங்க, ஆனால் உண்மையிலே அது கிடையாது. கல்வி முறையில் முதலிடத்தில் நாடு வந்து இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய நாடு. ஆனால் அவங்க வந்து வெளி காமிக்கிறாங்க, அவங்க எந்த விஷயம் பண்ணாலும் சரி அவங்க வந்து மறைமுகமாக செய்வாங்க. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கீங்க, அப்போ நீங்களும் வந்து புத்திசாலி வர்றீங்க, உலகத்துக்கு வந்து நீங்களும் இது வாங்கிடுவீங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து உலகத்தில் மிக ஒரு உயரிய விருதுன்னு சொல்லக்கூடியது நோபல் பரிசுன்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். இந்த நோபல் பரிசு அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வாங்கியிருக்கோம் சொல்லுங்க. அப்போ யாராவது எத்தனை பேர் வாங்கிடுவோம்? மேக்சிமம் எத்தனை பேர் ஏதாவது சொல்லுங்க. எத்தனை பேர் இருந்து கேட்டேன்? ரெண்டான்னு சொல்றாங்க. எத்தனை பேர் அப்படின்னா எட்டு பேர் வாங்கிருக்கோம். இந்த எட்டு பேர்ல அன்னை தரசான்னு சொல்றவங்க நீங்க கேள்விப்பட்டவங்க, அவங்க இத்தாலியை சேர்ந்தவங்க, அதனால நம்மளுடைய இந்திய லிஸ்ட்ல வராது. ஏழு பேர் வாங்கிருக்கோம். அந்த ஏழு பேரு உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்திய சேர்ந்தவங்க வாங்கிருக்கோம். இந்தியாவுடைய மக்கள் தொகை எத்தனை பேரு? 125 கோடி மக்கள் தொகை இருந்தோம். 125 கோடி மக்கள் தொகையில ஏழே ஏழு பேர் தான் வாங்கிருக்கோம். இதே மாதிரி அந்த ஏழு பேர்ல தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வாங்கிருக்கோம்? ரெண்டு பேர் வாங்கிருக்கோம். இந்த ரெண்டு பேர் யாருன்னா 1930 சசிவிராமன் இயற்பியலுக்காக வாங்குறாரு, அதுக்கப்புறம் 2009 வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னவரு வேதியலுக்காக வாங்குறாரு. இந்த ரெண்டு பேர் தான் உலகத்துல தமிழ் இனத்தை சேர்ந்தவங்கல ரெண்டே ரெண்டு வாங்குறோம். உலகத்துல தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க மக்கள் தொகை எத்தனை பேர்? 8 கோடி பேர். 8 கோடி பேர்ல ரெண்டே ரெண்டு பேர் வாங்கியிருக்கோம். 125 கோடியில ஏழு பேர் வாங்கியிருக்கோம். இதே மாதிரி இந்த யூதர்கள்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கவங்க உலகத்தில் உள்ள யூதர்களுடைய இதில் எத்தனை பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுமா? 191 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. நம்ம எத்தனை வாங்கியிருக்கோம்? 7 வாங்கியிருக்கோம். அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? உலகத்திலே 2.2 கோடி பேர். அதில் குறிப்பாக சொன்னோம்னா அந்த நாட்டில் உள்ளவங்க 1.5 கோடி பேர் தான். இந்த 1.5 கோடி பேர்ல இவ்வளவு பேர் வாங்குறாங்களே, நாம வந்து என்ன செய்யறோம்? அவங்க கடவுள் படைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மூளையை வந்து அதிகமாக கொடுத்துட்டாங்களா, நமக்கு எல்லாம் கம்மியாக கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கிடையாது. கடவுள் படைக்கும் போது யாருக்காவது பாரபட்சம் பார்ப்பாங்களா, உங்களுக்கு அதிகமாக அறிவாற்றல் கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்து கம்மியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே அப்படி செய்யறது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நமக்கு தெரியும். நாம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளை உருவாக்குறதுக்காக என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்து ஒரு 2 வயசு ஆச்சுன்னா என்ன செய்வோம்? ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருவோம். அந்த ஸ்கூலில் விட்டால் போகிறோம், அந்த குழந்தைகள் வந்து பெரிய ஜீனியஸாக உருவாகிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எண்ணம். ஆனால் அந்த நாட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விஷயமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளை வந்து ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. எத்தனை வயசு வரும் அப்படின்னா 6 வயசு வரும். அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் செய்கிறாங்க, அது என்னென்னா பிரெயின் டெவலப்மெண்ட். இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் வந்து டிவிலாம் பார்த்துருப்பீங்க பல குழந்தைகள் வந்து சாதனை படைப்பாங்க. அவங்க பாட்டு பாடுறதும் இல்லை டான்ஸ் ஆடுறதும் இல்லை எந்த துறையை சம்பந்தமாக அவங்க வந்து சாதனை படைச்சாலும் அந்த குழந்தைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய அறிவாற்றல்னு சொல்லக்கூடியது புரிஞ்சுச்சுங்களா? இப்போ வந்து உங்கள் தெருவில் வந்து ஒரு 10 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 10 குழந்தைகளில் யாராவது ஒரே ஒரு குழந்தைய பார்த்து புத்திசாலி இல்லைன்னா அறிவாளின்னு சொல்லுவீங்க. அந்த அறிவாளி புத்திசாலின்னு சொல்லி ஏன் அந்த குழந்தைய பார்த்து சொல்றீங்க? எல்லா குழந்தையும் சொல்லலாமே, பர்டிகுலரா ஒரு குழந்தைய பார்த்து மட்டும் சொல்லுவீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? வித்தியாசமா செய்யணும் சொல்றீங்க. ஆனா ஐக்கிய பவர் அதிகமா இருக்கு கரெக்டா சொல்றாங்க. என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய அறிவாற்றல் அதிகமா இருக்கு. முன்னொரு தமிழ்ல ஒன்னொரு வார்த்தை சொன்னா புத்தி கூர்மை அதிகமா இருக்கு. அப்போ எந்த குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கோ அந்த குழந்தையே சாதனை படைக்குது. நம்ம குழந்தைங்க சாதனை படைக்கலை அப்படின்னா அதுக்கு புத்தி கூர்மை கம்மியாக இருக்குன்னு இருக்கும். அந்த அறிவாற்றல் புத்தி கூர்மை நுண்ணறிவு இப்படி சொல்கிறாங்க தமிழில். இதுக்குதான் உளவியல் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐக்கியூன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த குழந்தைகளுக்கு ஐக்கியூ நல்லா இருக்கோ அந்த குழந்தையே சாதனை படைக்கும். அப்போ முதல்ல என்ன செய்கிறாங்க இஸ்ரேல் நாட்டுக்காரவங்க, ஐக்கியூவை டெவலப் பண்ணுறாங்க. எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து அறிவாற்றலை மேம்படுத்துறது? அவங்க வந்து அட்வான்ஸாக போயிடறாங்க. கருவில் இருந்து என்ன செய்யறாங்க குழந்தைகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிடறாங்க.
அப்போ அதே மாதிரி நான் கற்றுக்கொண்ட விஷயத்த கருவில் இருந்தே நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்காக இன்னைக்கு ஒரு 77 பிரெக்னன்ட் உமன்ஸுக்கு நான் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா கருவில இருந்தே இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையனை உருவாக்குறதும் அதே மாதிரி நான் உருவாக்குறேன். அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்களை என்ன செய்யறேன், நான் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறேன். அப்போ இந்த மாதிரி இஸ்ரேல் நாட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு தெரியறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க. இந்த சீக்ரெட் எல்லாமே சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த நாட்டில் இந்த 1.5 கோடி பேரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20-30 லட்சம் பேர் வந்து சயின்டிஸ்டாக இருக்காங்க. நம்ம நாட்டில் சயின்டிஸ்ட்னு சொல்லும் போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம்னு சொல்கிறவங்க தான் ஞாபகம் இருக்கும். இது எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? தமிழ்நாட்டில் எத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க? எத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் நம்மளுக்கே தெரியும். ஆனால் மிக சொற்பமான எண்ணிக்கை தான் இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டில் பாருங்க 20-30 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ என்ன காரணம்? அவங்களும் வந்து குழந்தைகளை சொல்லிக் கொடுக்காங்க, நாமளும் குழந்தைகளை சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ என்ன வித்தியாசம் தெரியல. அப்போ என்ன அப்படின்னா அவங்க வந்து குழந்தைகளை உருவாக்குறாங்க, நாம் என்ன செய்கிறோம் குழந்தைகளை உருவாக்குறது இல்லை. நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் குழந்தைய 10 லட்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதாவது ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய மிஷினை அதை உருவாக்குறேன். ஆனால் அந்த நாட்டில் வந்து ஒரு குழந்தை, ஒரு தாய் வந்து என்னென்ன பண்ண ஒரு குழந்தைய உருவாகிற சமயத்தில் என் குழந்தை வந்து உலகத்தையே மாற்றக்கூடிய குழந்தையாக உருவாகணும், என் குழந்தை உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு குழந்தையாக உருவாகணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தை விதைக்கிறாங்க. என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லாமல் அந்த எண்ணமே அவங்க என்ன செய்தே கொண்டு போய் அந்த குழந்தையை உருவாக்கிறாங்க. கருவிலே ஒரு குழந்தையை தீர்மானிச்சுறாங்க, இந்த குழந்தைய இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படி இல்லை. நாம் என்ன செய்வோமோ சில பெண்மணிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என் குழந்தை வந்து கலெக்டர் ஆகணும், என் குழந்தை வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரி குறுகிய வட்டத்தில் நம்ம யோசிக்கிறோம். ஏன் நீங்கள் வந்து உலகத்தையும் ஆளக்கூடிய மைக்ரோசாஃப்டோட ஒரு கம்பெனி என் குழந்தை ஆரம்பித்து உலகத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது யோசிக்கிறோமா? யோசிக்கிறார். அப்போ பாஸ்கரையா சொல்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், குறுகிய எண்ணங்களோடு இருக்கோம். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யோசிக்கணும். பெரிய அளவில் யோசிக்கும் பொழுது அந்த எண்ணங்களே வந்து கொண்டு போயிடும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக என்னுடைய எண்ணத்தை வந்து நான் யோசிக்கிட்டே இருக்கேன். நம்ம வந்து சமுதாயத்துக்கு செய்யணும் செய்யணும்னு சொன்னேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷமாக நான் என்ன செய்யல போராடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கடவுளுடைய ஒரு இதனால பாஸ்கரையாவுடைய அறிமுகம் வச்சு நீங்கள் வந்து ரொம்ப முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா என்னுடைய எண்ணம், இந்த நல்ல எண்ணம் நீங்கள் வந்து கொண்டு சேர்த்து நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல குழந்தைகளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி விஷயத்தை செயல்படுத்துறாங்க. ஆனால் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் சொல்கிறது இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விதத்தில் போதிக்கப்படுது. மிட் பிரெயின் சொல்லுவாங்க, அபாகஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்படி தவறான ஒரு இதில் தான் நம்ம நாட்டில் வந்து பரப்பப்படுது. ஸோ அவங்க நாட்டில் வந்து அது கிடையாது. ஸோ முதல்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஐக்கியம் சொல்லக்கூடிய அந்த அறிவாற்றில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மகா குழந்தைகள் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா காமிச்சுக்கணும், நல்லொழுக்கத்தை போதிக்கிறாங்க. நல்லொழுக்கம் இன்னைக்கு நல்லொழுக்கம் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்க கேட்பாங்க. இன்னைக்கு நல்லொழுக்கம் சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து எந்த ஸ்கூல்லையா சொல்லி கொடுக்குறாங்களா? என்ன ஸ்கூலில் சொல்லி தராங்க? இந்த நல்லொழுக்கம் சொல்லக்கூடியது இல்லாததுனால இன்னைக்கு நம்ம குழந்தைங்க என்ன செய்யறாங்க, நம்மளே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம், நாம் வந்து அந்த நல்லொழுக்கத்தை போதிக்கிறோம். அதுக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நான் மதுரை நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு முதியவர் என்னுடைய கம்பெனியில் வேலை வந்தார், ஆஃபீஸ் பாயா. அவர்கிட்ட நான் கேட்பேன், நீ இவ்வளோ வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, நீ ஊரில் போய் செட்டில் ஆக வேண்டியது அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறதுலாம் வாஸ்தவங்க, எனக்கு 2 பிள்ளைகள் சாரி 4 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். நான் 2 ஆண் பிள்ளைகளையும் இன்ஜினியர் படிக்க வச்சேன், 2 பெண் பிள்ளைகளை பெரிய அளவில் பேச்சுக்கிட்ட டிகிரி படிக்க வச்சேன், 2 பெண் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன், 2 பசங்களை இன்ஜினியர் படிக்க வச்சு மேற்படிப்புக்காக ஒரு பையனை வந்து ஜெர்மனியில் படிக்க வச்சேன், அதே மாதிரி இன்னொரு பையனை வந்து கனடாவில் படிக்க வச்சேன். இப்போ 2 பசங்களுமே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னார். எங்கள் இவ்வளோ செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொன்னீங்க, மறுபடியும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இந்த பசங்களுக்காக வாங்கின கடனை நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். இந்த 2 பசங்களும் இது வரைக்கும் அப்பாவுக்குன்னு சொல்லி ஒரு பணம் அனுப்பவே இல்லையா? அப்பான்னு சொல்லி வாய் திறந்து பேச மாட்டாங்க, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச மாட்டாங்க. ஆனால் 2 பேரும் செட்டில். அவர் வந்து கண்ணீர் விடுறாரு,
நான் என் பையனுக்காக என் வாழ்க்கையே எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். 32 வருஷமா நான் வந்து பகவீன் நாட்டில் கஷ்டப்பட்டு இருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? என் குழந்தை என்னை வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த, நான் எந்த கஷ்டம் இல்லாமல் என் குழந்தைய வளர்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. கஷ்டம்னு சொன்னதை அவருக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கவே இல்லை, நல்லொழுக்கம்னு சொல்லக்கூடிய விஷயத்த போதிக்கவே இல்லை. இவர் வாட்டி சம்பாரிச்சு பணத்தை வாங்கிட்டே இருந்தாரு, வீட்டில் அம்மா மாதிச்சிட்டே இருந்தாங்க, அவன் வாட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க. அப்ப என்ன, இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் பெருகி விட்டதற்கும் பெற்றோர்கள் தனித்து விடப்படுவதற்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம் சொல்லக்கூடிய விஷயத்த கற்றுக் கொடுக்காத அந்த நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இவங்க இஸ்ரேல் நாட்டுல என்ன சொல்லுன்னா, ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த சேர்த்துடுறாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் இப்போ வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருப்பீங்க, எத்தனை பேர் நான் இந்த மாதிரி நிஷ்டைக்கு போறேன், நான் நல்லபடியா நான் போற காரியம் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இது மூலம் கடவுளுக்கே நன்றி. அப்போ இவ்வளவு தூரம் நீங்க பண்ணிருக்கீங்க, ஆனா பெரும்பான்மையான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்யறது. அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா கடவுள்கிட்ட முதல்ல பிரார்த்தனை பண்ணுவோம், நான் போற காரியம் நல்லபடியா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க. போய் முடிச்சது வந்ததுக்கு அப்புறம் நல்லபடியாக இந்த காரியம் நிறைவேச்சு உனக்கே நன்றி அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, நீங்க செய்யறது மட்டும் இல்ல குழந்தைகளுக்கு பழக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், உங்க குழந்தை நீங்க எல்லாம் பண்ணியிருக்கீங்க கரெக்ட் தான், உங்க குழந்தைய பண்றாங்களா இந்த மாதிரி அப்படின்னு சொல்றது யோசிக்கிறது. அப்ப குழந்தைகளுக்கு என்ன செய்யறாங்க, இந்த ஆன்மீகத்தை வந்து சின்ன வயசுலயே அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த குழந்தைகளை வந்து நல்லொழுக்க பாதைக்கு கொண்டு சேரும். அதனால என்ன செய்யறாங்க, அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை எப்படி மதிக்கிறது, பேரண்ட்ஸை அதாவது எப்படி மதிக்கிறது, டீச்சரை எப்படி மதிக்கிறதுன்னு சொல்லி அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு குழந்தைங்கன்னா எத்தனை குழந்தைகள் வந்து நம்மளை மதிக்குது, நம்ம டீச்சரை மதிக்குது, பெரியவங்களை மதிக்குது, நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மக்களுக்கு வந்து போதிக்காது. அப்போ நாம வந்து நம்மளுடைய பின்னடைவுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல்லொழுக்க கல்வியை நம்ம மறந்துடுறேன். ஏன் அப்படின்னா, குருகுல கல்வி முறையும் மதரசா கல்வி முறையும் நாம மறந்துடுறேன். குருகுல கல்வியில முதன்மையான விஷயமாக போதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்லொழுக்கம். இந்த நல்லொழுக்கம்னா என்ன அப்படின்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இந்த மூணு விஷயத்த என்ன செய்யறாங்க, குருகுல கல்வி முறையில கற்றுக் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த ஸ்கூலுமே அதை சொல்லிக் கொடுக்குறது இல்லை. வருமானத்தை பெருக்கிறதுக்காக தான் நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறது. குழந்தைகள் வந்து எப்படி நல்லொழுக்கமாக நம்ம சமுதாயத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிக் கொடுத்த மறந்துட்டோம். ஸ்கூலும் மறந்துடுச்சு, நம்மளும் மறந்துட்டோம். அப்போ பின்னடைவுக்கு இது ஒரு காரணமாக. ஆனால் உலகமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பற்றி நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லொழுக்க உள்ளவங்களாக வாழ்ந்துருக்காங்க, எவ்வளோ இதாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுடைய அருமை பெருமை நமக்கு தெரியறதில்லை. ஏன்னா நம்மளுடைய கல்வி எஜுகேஷன் சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் யாரை பற்றி படிச்சுட்டு இருப்போம் அப்படின்னா, நெப்போலியனை பற்றி படிச்சுட்டு இருப்போம். நம்மளுடைய முன்னாடி சித்தர்களை பற்றி நம்ம படிக்கிறது கிடையாது. நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடியது எத்தனை இருக்குன்னு தெரியாது. 11 கீழ்கிழக்கு, 11 மேற்கிழக்கு அப்படின்னு சொல்கிறதுலாம் படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எதுக்கும் பார்ப்போம். 36 நூல்களையும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுல என்ன விஷயங்கள் உள்ள போட்டிருக்கு அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியாது. ஆனா நான் படிச்சிருக்கேன். அப்போ ஏன் அப்படின்னா, நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கு தமிழர்களுடைய முன்னோர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இது நமக்கு தெரியும். எப்படி நல்லொழுக்கம் உள்ளதா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு தெரியாமே போயிருக்கு. அப்ப நம்மளுடைய சமுதாயம் பின்னடைவுதான் போயிட்டு. அப்போ நல்லொழுக்கம் சொல்லக்கூடிய இதுல என்ன அப்படின்னா, கடமை கல்வி. இதுதான் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, ஒழுக்கம் இழுப்போம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இன்னைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுக்கம் சொல்லக்கூடியதான் பிரதான விஷயமா கொண்டு போறாங்க. என்னன்னு சொல்றாங்க தெரியுமா, இக்யூன்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்காங்க இக்யூனா? ஐக்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க. இக்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எமோஷனல் போஷன். எமோஷனல் போஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அமெரிக்காவில் இது இல்லாத ஒரு, இந்த குணாதிசயம் இல்லாத ஒரு இளைஞர் வந்து வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, ஒழுக்கம் இல்லாத வேலையை வச்சு என்ன பண்ணுது, ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆளை வச்சு வேலை என்ன பண்ணுது. அதனால இந்த ஒழுக்கத்தை வந்து என்ன செய்யறாங்க,
ஈக்யூன்னு சொல்லி ஒரு புதிய சிலபஸை அவங்க வந்து கொண்டு போய் நம்ம குழந்தைகளுக்கு சேர்க்கணும். ஏன்னா நான் அமெரிக்க கலாச்சாரம் சொல்லுது மிக ஆபாசம் வன்முறை இப்படிங்கிட்டு எக்கச்சக்கமாக தவறான வழியில் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் வந்து மாற்றணும்னு சொல்கிறதுக்காக உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. அந்த விஷயத்தை வந்து ஈக்யூன்னு பேர் வச்சு பாடத்திட்டத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக பின்பற்றி வந்த அந்த ஈக்யூன்னு சொல்லக்கூடிய நல்லொழுக்கம் இன்னைக்கு எங்கே போச்சு? எங்கேயே சிதறடிச்சு கொடுக்குறது. அப்போது நாம் படிக்கிறது ஏதோ ஒன்று, ஏதோ படிச்சுட்டு ஏதோ ஆகி சும்மா இருக்கும். ஆனால் எந்த நாடு வந்து இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த நாடு முன்னேற்றத்தில் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த நாடை பற்றி நான் உயர்வாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த அவங்கள்டருந்து நிறையா படிப்பினைகள் அப்படின்னு சொல்றதை நம்ம எடுத்துக்கிறோம், நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறோம். அவங்களுடைய சூழ்ச்சிகள்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கு, அந்த சூழ்ச்சிகளை நம்ம எச்சரிக்கை எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா மனித குலத்துக்கே எதிரி அவர் தான், அது யூதர்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்கர்யெல்லாம் நிறையா பேசியிருப்பாங்க, இடம் நாட்டின்னு அந்த மாதிரி விஷயங்களும் நிறையா இருக்குது, அவங்களுடைய நல்ல விஷயங்களும் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்கள கூட பல மடங்கு அறிவாற்றலையும் சரி எல்லா விஷயங்களையும் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க. ஏன் அவங்கள வந்து நம்ம பின்பற்றிட்டோம், ஏன் மறந்தோம் அப்படி சொல்கிறது நான் இருக்கேன். அப்போ அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா நல்லொழுக்கம் சொல்கிறதுல அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நான் இஸ்ரேலை மட்டும் சொல்கிறேன், குறிப்பாக வளர்ச்சி அடைந்த நாடுகளில் நான் 28 நாடுகள் போயிருக்கேன். அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பிரதானமாக இருக்கிறாங்க. இந்த விஷயம் முதல்ல என்ன பார்த்தோம், பிரைன் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை செயல்படுத்துறாங்க, நல்லொழுக்கம் சொல்லக்கூடியதை செயல்படுத்துறாங்க. அப்போ இந்த நல்லொழுக்கம் செயல்படுத்துறதுக்கு அப்புறம் அடுத்ததுக்கு என்ன வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமைக்கான கல்வி. திறமைக்கான கல்வினா என்ன அப்படின்னா எந்த குழந்தை, இப்போ நாமெல்லாம் வந்து சின்ன வயசுல நமக்குன்னு ஒரு டேலண்ட் இருந்திருக்கோம், ஆனால் நாம் என்ன செய்வோம், படித்தோம் ஏதோ வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு திறமை எடுத்துருக்கோம், ஆனால் அந்த திறமை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மறந்துட்டு. அப்போ ஒவ்வொரு குழந்தையும் உலகத்தில் பிறக்கும் பொழுது தனித்தன்மை உள்ள திறமையாக, தனித்தன்மை உள்ள குழந்தைகளாக தான் பிறக்கும். இண்டிவிஜுவல் டேலண்ட் சொல்லுவோம். நம்மளை எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கோம், சிலவங்க உயரமா இருக்காங்க, சிலவங்க குற்றமா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க, இப்படிலாம் இருக்குமே. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். இப்போ உதாரணம், என்னுடைய பையன் இருக்கான் அக்கறம், அவன் வந்து லாங்குவேஜ் மட்டும் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு லாங்குவேஜ் பிடிக்காது. அந்த லாங்குவேஜை வந்து ஒரு 10 மணி நேரம் உட்கார சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்பா ஏப்பா என்னை போட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லுவேன். அப்போ அந்த பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ட்ராயிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ பிடிக்காத ஒரு விஷயத்தை தெரிவிக்கும் போது இது அதே மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நம்மளுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட், இந்த இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதன்படியே கொண்டு போவோம். அப்படி தானே அந்த குழந்தைங்க வந்து சீரியஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி எப்படி உருவாகும், திறமையே இல்லாத ஒரு குழந்தைய எப்படி நீங்கள் வந்து சாதனையாளராக உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்க. இதைத்தான் வந்து அன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் அழகாக சொன்னார், புத்தகம் படிப்பது படிப்பில்லை, உங்கள் குழந்தைகளின் உள்ளில் உள்ள திறமையை வெளிக்கொண்டு வருவதுதான் உண்மையான கல்வி. புத்தகம் படிப்பது படிப்பில்லை, உங்கள் குழந்தைகளின் உள்ளில் உள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வருவதுதான் உண்மையான கல்வி. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, முத முதல்ல அந்த மெட்டலை கல்வி முறைக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். ஏன் அப்படின்னா இவன் வந்துட்டான், நம்மளுக்கு கல்வி முறைக்கு ஆப்பு வச்சுட்டான், நம்மளுடைய இந்திய கல்வி முறை கலாச்சாரம் எல்லாம் சீரழிஞ்சு போகும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அறிவிச்சிட்டார். அவர் என்ன சொல்றாரு, டீச்சர் வந்து எப்படி இருக்கணும் ஸ்கூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீச்சர் என்ன செய்யணுமா, ஒரு 50 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 மாணவர்களுக்கு என்னென்ன திறமை எதில் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த திறமையின் அடிப்படையிலே கொண்டு போடணும். நான் சொல்கிறேன் சுவாமி வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி சொல் செய்கிறாங்க பாருங்க, அவங்க தான் டீச்சராக. நீங்கள் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அந்த குழந்தைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது வந்து டீச்சர் கிடையாது. ஸோ இது வந்து இஸ்ரேல் நாட்டில் இப்படி செய்கிறது இல்லை. இஸ்ரேல் நாட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3-12 வயசுக்கு இடையில ஒரு குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், இண்டிவிஜுவல் டேலண்ட் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சு அதன்படியே கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை 5 வயசில் அக்ரிகல்ச்சரில் ஆர்வமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய அக்ரிகல்ச்சரில் மட்டும்தான் கொண்டு போவாங்க தவிர வேறு எதுவுமே கற்றுக்க மாட்டாங்க. இப்போ அதே குழந்தை 5 வயசில் அக்ரிகல்ச்சரில் கால்நடை வச்சிருச்சு, 25 வயசில் பார்த்தீங்கன்னா அது சயின்டிஸ்டாக தான் வரும். ஏன் வருது,
இருபது வருஷ காலங்கள் என்ன தாவரம் இருக்கு, என்ன மண் இருக்கு, மரம் இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதராக ஆணிவராக அலசி ஆராய்ஞ்சு அது வந்து சயின்டிஸ்ட் ஆகிருது. 40 வயசுல பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வாங்கிருது. இப்ப நோபல் பிரைஸ் வாங்கினதுக்கு காரணம் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஏன் நோபல் பிரைஸ் வாங்குது? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10வது முடிச்சவனுக்கு 11வது என்ன படிக்கணும்னு தெரியாது, 12வது முடிச்சவனுக்கு காலேஜ்ல என்ன போகணும்னு தெரியாது, காலேஜ் முடிச்சவனுக்கு என்ன வேலைக்கு போகணும்னு தெரியாது. என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை தவறுன்னு சொல்றது இந்த விஷயம். நம்ம என்ன வச்சோம், எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒண்ணு இல்லாம ஆயிரும். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு துறையை கொடுத்து அது. இப்ப நம்ம குழந்தைகளே நமக்கு தெரியும், எல்லா சப்ஜெக்ட்லையும் 100 வாங்கினாங்கலாம் கிடையாது, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல தான் இருக்கும். அதுக்குள்ள நான் என்ன செய்வான், என்னன்னா அவன்லாம் மார்க் வாங்கியிருக்கான், நீ என்னத்தை வாங்கியிருக்க. அப்போ ஸ்கூல்ல என்ன தவறு பண்றோம் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து 499 மார்க் 10வதுல வாங்கியிருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை திறமையான குழந்தையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னா, மனப்பாட திறமை இருக்கு. மனப்பாடம் பண்ணி 499 மார்க் வாங்கியிருக்கு, அது ஒரு திறமையா? நீட் எடுத்தாருன்னு எத்தனையோ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த மாணவ மாணவிகள்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வி எடுத்திருக்காங்க. காரணம் என்ன, அவங்க வந்து மனப்பாடம் பண்ணி படித்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய இந்த கல்வி முறை நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திருந்த கொண்டு வருகிறத நல்லூருக்கு பதிக்குது. இன்றைக்கி நாமெல்லாம் வந்து டாக்டர், டீச்சர், இன்ஜினியர்னு சொல்லி பெருமைப்பட்டு இருக்கோம், நம்மளை எத்தனை பேர் நல்ல மனிதர்களாக வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தை இருக்கலாம், வேலை இப்போ வந்து வேலை திட்டாட்டம் இப்போ பெருகிட்டே இருக்கு, எங்கே பார்த்தாலும் வேலைக்காக வந்து தவம் கிடக்கலாம். இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா 7000 ரூபா சம்பளத்துக்கு அவ்வளோ இன்ஜினியர் கியூவில் நிற்கிறான். அது மாதிரி சமீபத்தில் தினத்தில் ஒரு வந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துப்புரவு பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்க. அதில் அதிகமாக அப்ளை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் படித்தாங்க, எம்பிஏ படித்தாங்க. அப்போ படித்த படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும். அதே மாதிரி நான் பல நாடுகள், ஆசிய நாடுகள், இந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளுக்கு நான் போயிருக்கும்போது இங்கே உள்ள தமிழ் இளைஞர்கள்லாம் நான் சந்திக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் படித்ததுக்கும் வேலை செய்யணும் சம்மந்தமே இருக்கும். எம்பிஏ படிச்சிருக்காரு, அவர் லேபர் வேலை செய்கிறாரு. எம்சிஏ படிச்சிருக்காரு, அவர் ஆஃபீஸ் வேலை பார்க்குறாரு. அதில் என்ன வெக்க கடா விஷயம்னு கேட்டீங்கன்னா, என்னோட படித்த ஒரு கிளாஸ்மேட்டு துபாயில் எனோக்குன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் கம்பெனியில் பெட்ரோல் அடிச்சிருக்கான். அவன் படித்தது என்ன தெரியுமா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து அவன் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கான். எனக்கு பார்த்தா ரொம்ப இதாக இருந்துச்சு, வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அவன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து நம்பர் ஒன் ஆகும். 100 மீட்டர் ரன்னிங்கில் வந்து தமிழ்நாடு வந்து ஸ்டேட்டை ரோட ஃபஸ்ட்டு வந்தவன். அவங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ விளையாட்டுனா மூட்டை கட்டி போயிட்டான், இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சு இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டார். இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தான், பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கான். இவனே வந்து ஒரு ஒலிம்பிக்கில் வந்து தயார் பண்ணி அவனை வந்து கொண்டு போயிருந்தோம், நான் மெடல் வாங்கிட்டு அவன் தவறு எங்கே செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திறமைக்கு முக்கியத்துவம். ஸோ இந்த திறமைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க விருதுநகரில். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் பையன் வந்து சேட்டை தாங்க முடியல, அவங்கள்ட்ட வந்து கவுன்சிலிங் தேவை, நான் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க, நான் கூப்பிட்டு வர சொல்லுவேன். அப்போ அந்த பையனை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறேன், என்னப்பா அவங்க அம்மா ரொம்ப கம்ப்ளைண்ட் சொன்னாங்க, அவங்க அம்மா வந்து வரிசையாக கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்க, என் பையன் வந்து நிறைய சண்டை பண்ணுறான், இது வரைக்கும் 6 மொபைலில் உடச்சி போட்டுருக்கான்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கும் உலக அப்படின்ட்டு, நீங்கள் வெளியே உட்காருங்கம்மா நான் பையனை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது பையன்ட்ட கேட்டேன், என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன் நான் அம்மா எவ்வளோ காசு சம்பாதிச்சுதுன்னு வாங்குறாங்க இப்படி ஈஸியாக உடச்சி போட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்ன சொன்னாருப்பா, எனக்கு வந்து என்னென்னு தெரியல சார், எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்தை பார்த்தாலும் அதை வந்து கலட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். எங்கள் அப்பா புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கியிருந்தார், அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து என் கை கொடுத்துட்டே இருந்துச்சு, நான் கத்தியை வச்சு கலட்டேன், அது வந்து உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சொந்தமாக காசு சேர்த்து வச்சு அதை வந்து நான் வந்து டூல்ஸ் கிட்டு வாங்கி இப்போ வந்து நான் எந்த மொபைலாக இருந்தாலும் நான் வந்து கலட்டி பார்த்துருக்கேன், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு சார் அப்படின்னு பையனுடைய அந்த ஆர்வத்தை புரிஞ்சுட்டு அவங்க அம்மாவை சொல்கிறேன். இந்த பையனை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவன் ஸ்கூல் படிக்கிற பிரச்சனை என்ன, ஈவினிங் டயத்தில் ஒரு மொபைல் ஷாப்பில் சேர்த்து விடுங்க, அவன் வந்து மொபைல் ரிப்பேரிங்காவது கற்றுக்கிட்டான்னு சொல்லும்போது சேர்த்து விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன், இப்போ என் பையன் வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ல யாருக்கெல்லாம் மொபைல் ரிப்பேர் ஆகுதோ என் பையன்தான் சரி பண்ணுறான். எத்தனை வயசு பையன், 9 வயசு பையன், அவன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 9 வயசு பையன்
ஒரு மொபைல் ரிப்பேர் பண்றானே 25 வயசுல சயின்டிஸ்ட் ஆகணும் மாட்டானா? கண்டிப்பா. ஆனா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இதே அந்த பெற்றோர்கள் எந்த வரல அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், நீ மொபைல் எடுப்ப நாளையில இருந்து உனக்கு சூடு தான் போடுங்க சொல்லி சூடு போட்டிருந்தாங்கன்னா அவன் அடுத்த தடவை மொபைல தொடவாட மாட்டான். அதோட அந்த திறமை எங்க போகுது? குளிர் வந்து பதிக்க போகுது. அப்ப அதை என்ன செய்யறாங்க நம்ம பார்த்தோம், உங்க குழந்தைகளுக்கு முதல்ல நீ என்ன படிக்க வைங்க எல்லாம் அவசியம், ஆனா வந்து குழந்தைக்கு என்ன திறமை இருக்கோ அதை கண்டுபிடிச்சு செய்யணும். ஸோ இதற்கே அந்த நேரத்தில் செய்யறாங்க. அப்போ நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து திடீர்னு ஒரு இடத்துல கிளிக் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து உலகத்துல மிகப்பெரிய கம்பெனி, மிகப்பெரிய பணக்காரர், சாதனையாளர், நம்மளாம் படிச்சுட்டு இருக்கோம். அவர் வந்து 12 வயசா இருக்கும்போது தனது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு, பால் ஆலன்னு சொல்லக்கூடிய தனது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. அங்கே ஒரு பெட்டி மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் பார்த்துருக்காரு. அது ஃப்ரெண்டுடைய அப்பாட கேட்கறாரு, என்ன கம்ப்யூட்டரா அப்படின்னு கேட்கறாரு. ஆமாம், இது எப்படி ஆப்ரேட் ஆகும், ப்ரோக்ராமிங் பண்ணால் ஆப்ரேட் ஆகும். சரி, நான் ப்ரோக்ராமிங் பண்ணால் ஆப்ரேட் ஆகுமா? கண்டிப்பாக அதுமே அந்த குட்டி என்ன செய்யறாரு, சொன்ன உடனே அவரு பில்கேட்ஸ் என்ன செய்யறாரு அந்த வயசுலேயே, சரிப்பா நீங்கள் என்ன செய்கிறீங்க அது சம்மந்தமான புக்குகள்லாம் பிடிங்க, எனக்கு இந்த ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்டுடைய அப்பா என்ன செய்கிறாரு, அவருக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமான புக்குகள்லாம் கொடுப்பாரு. இவர் என்ன செய்யறாரு, வீட்டில் போய் அதை பற்றியே படிச்சுக்கிறாரு, என்ன செய்கிறாரு. கடைசி இவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, பைனரி சம்பந்தமான விஷயம். 13 வயசுல என்ன செய்யறாரு, சொந்தமா புரோகிராமிங் எழுதுறாரு. எத்தனை வயசுல? 13 வயசுல. இதே 13 வயசுல நம்ம குழந்தை என்ன செய்யறாங்க, கிரிக்கெட் விளாண்டுட்டு வீடியோ விளாண்டுருப்பா. ஆனா அவர் என்ன செய்யறாரு, 13 வயசுல புரோகிராமிங் எழுதாரு. அதுக்கப்புறம் அம்மாட்ட வந்து சொல்றாரு, அம்மா நான் அந்த கம்ப்யூட்டரை பாருங்க உலகத்திலேயே அட்வான்ஸ் நிலைமை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு எண்ணத்தை நினைக்கிறாரு. அந்த எண்ணத்தை இன்னைக்கு நிறைவேறு. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, 1975 மைக்ரோசாஃப்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து 20 வருஷங்கள் அவர் என்ன திறமையில யோசிச்சாரோ அதே பத்தி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1995 Windows 95 சொல்லக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. அந்த ஒரு நிகழ்ச்சி தான் உலகத்தையே மாற்றி அமைக்குது. உலகம் முழுவதும் என்ன செய்யுது, கம்ப்யூட்டர் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் Windows 98, அதுக்கப்புறம் Millennium, அதுக்கப்புறம் XP, அதுக்கப்புறம் Windows 7, Windows 8, Windows 10 யூஸ் பண்றோம். நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி யாருடைய உடன்பாடு இருக்கு, யாருடைய திறமை இறங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ். இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய சாதனையாளர் இருக்காரு, மிகப்பெரிய இதாக இருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம குழந்தைகள் வந்து ஏன் மைக்ரோசாஃப்டோட ஒரு கம்பெனி ஏன் உருவாக்கக்கூடாது அப்படி சொல்லி யோசிக்கணும். இப்போ நாமெல்லாம் வந்து கூகுள் சுந்தரம் பிச்சைன்னு அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கூகுளில் வந்து சுந்தரம் பிச்சை அவர் CEO இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பெருமைப்பட்டு இருப்போம். பெருமைப்படுறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவர் வந்து அனிமையாகத்தான் இருக்காரு, ஒரு கம்பெனியில் வந்து அனுப்பியாக இருக்காரு. இதே இவர் வந்து இந்தியாவில் வந்து ஒரு கூகுள் மாதிரி ஒரு கம்பெனியை உருவாக்கி அதில் 100,000 பேருக்கு வேலை கொடுத்துருந்தாங்கன்னா நான் பெருமை கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆனால் நம்ம என்ன செய்யலாம், இங்கே படிக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்கள் படித்தாலும் சரி அவங்க கீழே போய் நம்ம அனுப்பியாக நம்ம செய்யணும். ஸோ இதுதான் வேணாம் சொல்லுவேன். இப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு திறமை என்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சா மாதிரி கொடுக்கணும். அந்த குழந்தைகள் வந்து உலகத்தையே மாற்றக்கூடிய குழந்தைகளை நம்ம உருவாக்கணும். நம்ம வந்து சாதாரண லெவலே யோசிக்கக்கூடாது. நம்ம குழந்தை வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இதே பற்றி நம்ம யோசிச்சுருக்கோம். அது மாதிரி யோசிக்காமல் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வந்து சிந்திக்கணும். இந்த மாதிரி சிந்திச்சோம்னா அந்த சிந்தனைன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணமே நம்மளை வந்து கொண்டு போயிடும், உங்கள் குழந்தைகளுக்கு கொண்டு போயிடும். ஸோ அது மாதிரி தான் என் பையனையும் நான் உருவாக்குன்னு ஆசைப்பட்டு உருவாக்குனேன். அதே மாதிரி நானும் எப்படி வந்தேன் அப்படின்னா அந்த எண்ணங்கள் மூலியமாக தான் இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முதல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதாங்க, ரெண்டாவது நல்லொழுக்கம்னு சொல்றதை செயல்படுறாங்க, அடுத்து என்ன செய்யறாங்க திறமையின் அடிப்படையில் கொண்டு போறாங்க. இப்போ 4வது ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ திறமையை கண்டுபிடிச்சாச்சு, மொழிகளை கற்றுக்கொடுக்குறாங்க, பன்மொழிகளை கற்றுக்கொடுக்குறாங்க, மல்டி லாங்குவேஜ். ஏன் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து திருச்சி பக்கத்தில் புத்தாணத்தம்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரில் நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மீட்டிங்கில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நான் இது வரைக்கும் ஒரு 24 ஸ்கூல் காலேஜே பேசியிருக்கேன். அது மாதிரி ஒரு 48 பேரண்டிங் ப்ரோக்ராமு தமிழ்நாடு நடத்திருக்கோம். ஒரு 77 பிரதமருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். அந்த வகையில் ஒரு ஊரில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு ஆள் வந்தார், சார் எனக்கு வந்து ஹிந்தி சொல்லி பாருங்க, நான் ஹிந்தி எப்படியாக இருக்கிறதுக்கு சார், நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு கேட்டேன். சயின்டிஸ்டாக இருக்கேன்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, சயின்டிஸ்டாக இருக்காங்கன்னா அவங்கள பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொன்னாங்க. என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க, 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்களா? ஆச்சரியமாக இருக்கேன், எத்தனை கண்டுபிடிப்புகள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா 42 கண்டுபிடிப்புகள். அது ஜனாதிபதி கூட அவார்டு வாங்கி கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு.
அப்போ சரி நாம் வந்து பெரிய அளவுக்கு போனோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊர் வந்து மதுரை. மதுரையில் வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு அவருடைய இடத்துக்கு வந்து எனக்கு கூப்பிட்டு போனாரு. அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் மொட்டை மாடி இதே மாதிரி செட் அடித்து அவர் தங்கியிருக்காரு. அப்புறம் அவருடைய கண்டுபிடிப்பு எல்லாம் காமிச்சிட்டே இருந்தார். அதிலும் ஒரு கண்டுபிடிப்பு அவர் காமிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக என்ன கண்டுபிடிப்புனா, கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வாதம் அடித்து பெரிய பணக்காரரு நம்மளால் கிடைக்கிறான். அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா, அவர் ஆதாரத்த விட கை கால் கலங்காதுல்ல, அந்த கையை வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இது வந்து பண்ணி வச்சுருக்காரு. அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு ஸ்ட்ரிக் மாதிரி மாட்டிடுறாரு ஒவ்வொரு விரலுக்கும். அதுக்கப்புறம் இந்த கையிலையும் மாட்டிடுறாரு. வாங்கிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல கேம் விளாடணும் அது மாதிரி வச்சுருக்காரு. அது பக்கத்தில் பட்டன் சிஸ்டம் மாதிரி வச்சுருக்காரு. இப்போ வந்து வாங்கிக்கிட்ட அந்த பட்டனை வந்து ஏதாவது ஒரு இது மூவ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு இடத்த பிடிக்கணும், ஒரு இடத்த மூவ் பண்ணணும், இது வந்து இந்த சைடில் போகணும், லெஃப்ட் சைடில் போகணும், இதுக்கெலாம் வந்து பட்டன் சிஸ்டமாக இருக்காது. அப்போ ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கையை வந்து இப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு பட்டன் இருக்குது. அவர்கிட்ட சொன்னவனா அவர் என்ன வாயினால இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் கையை கொடுவார். ஆதம் அடித்த கையை வந்து அது அந்த ஸ்ட்ரிப்னால இருந்து வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனவுடனே அதை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. அதை இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அது பிடிக்குது. அதுக்கப்புறம் கொண்டு வர்றார், இப்படி இது பண்ணுறாரு. இப்படியும் வந்து ரெண்டு கையே வந்து ஏக்க வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி நீங்கள் ஏங்க இவ்வளோ இதோ வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சார் செய்யறது, தமிழத்தை வந்து வேறு மொழிகளே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்மளுடைய ஆசிய நாடுகளில் வந்து அந்த திறமை மட்டும் இருந்தால் போகாது, அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மொழின்னு சொல்கிறது நம்ம. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 1938 கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சார். அவர் எந்த நாட்டுக்காரு, எந்த நாட்டுக்காரு ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா, அமெரிக்காவை சேர்ந்தது. அவர் அமெரிக்காவை சேர்ந்ததுனால அவருக்கு ஒரு இங்கிலீஷ் மட்டும் இருந்துச்சு, அதை வச்சு அவர் வந்து உலகம் இல்லாத இதாகிட்டார். இப்போ வந்து கோயம்புத்தூர் கார ஜீரி நாயுடு ஏன் வந்து முன்னேறல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கும் வந்து கம்யூனிகேஷன். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளை மாதிரி ஆசிய நாட்டில் இருக்கிறவங்களுக்கு திறப்பம் மட்டும் இருந்தால் போதாது, அதை வெளிப்படுத்தக்கூடிய மொழின்னு சொல்கிறது தெரியும். அதே மாதிரி இந்த சயின்டிஸ்ட் சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் பெங்களூர்லாம் போயிட்டு கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் உங்களுடைய சயின்டிஸ்ட்லாம் நீ என்னென்ன கண்டுபிடிச்சிங்களோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியல. காரணம் என்னென்னா, ஒன்றையும் இங்கிலீஷில் பண்ணணும், ஒரு ஹிந்தியில் பண்ணணும், ரெண்டுமே அவருக்கு தெரியல. சரி ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு பண்ணியிருக்காரு, அது சரியாகும். இப்படின்னா நம்ம பேசுகிற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுவார், அவர் எப்படி சொல்கிறாருன்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி இது வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அதனால் இவர் வந்து முன்னேறி போகவே முடியும். ஆனால் 43 படிச்சிருந்தாரு. அவர் சொன்னார், நான் ஒன்றும் வந்து கல்யாணம் பிடிக்கல, நான் வந்து பெரிய அளவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியவே வந்து ஸ்கூலுகளுக்கு சயின்டிஃபிக் எக்ஸிபிஷனில் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் உருவாக்கி அவருக்கு அதுதான் என்னுடைய வருமானம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு நல்ல திறமை இருக்குது, அவருடைய இதில் நல்லா கண்டுபிடிக்கிற எல்லாம் செய்கிறார். இதே இது அமெரிக்காவில் இருந்தாலும் அவர் எங்கேயோ போயிருக்கோம். புரியுதுங்களா நமக்கு? இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து தமிழ் அப்படின்னு சொல்கிறது தவிர்த்து மற்ற மொழிகள் இருக்காது. அதில் வந்து இங்கிலீஷ் சொல்கிறது நீங்கள் படிச்சிருக்கீங்க. இதை தவிர்த்து ஒரு 6 மொழிகளாவது நம்ம குழந்தைகள் சொல்லுவாங்க. உங்களுடைய லைஃப்பும் முடிஞ்சு நீங்கள் விட்டுருங்க. உங்களுடைய குழந்தைகளை கட்டாயம் வந்து ஒரு 6 மொழிகளாவது அப்படி கற்றுக் கொடுத்தாங்க. உங்கள் குழந்தைகள் திறமை மட்டும் இல்லாமல் திறமையோட மொழிகளும் சேரும்போது அவங்க வந்து உலகத்தை மாற்றக்கூடியவங்களா பார்க்கணும். இஸ்ரேலே அதே மாதிரி இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா 3 மொழிகள் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க, இங்கிலீஷ் அரபி ஹீப்ரோ. அது பார்த்தீங்கன்னா அரபிக்கு வந்து நல்லா சரளம் பேசுவாங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க. நம்ம நாட்டில் வந்து இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம சரளமாக பேச தெரியும். ஆனால் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸே பேசுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க வந்து யாருமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தெரியும் அவங்களுக்கு, ஏன்னா ஹீப்ரோ மீடியத்தில் படிக்கும். ஹீப்ரோ மொழியத்தில் படிச்சுட்டு அவங்க இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்ஸியாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய அந்த கல்வி முறை, நம்மளுடைய கல்வி முறை கிடையாது. அப்போ அந்த 3 மொழிகள் 99% பேசுகிறாங்க மக்கள் பேசுகிறாங்கன்னு அவங்க யோசிப்பாங்க. அதில் ஒன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா 90% மக்கள் 5 மொழி பேச அப்படின்னா அரபின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழி தெரிஞ்சுனா போதும் கிட்டத்தட்ட 28 நாடுகளில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும், மற்ற தொடர்புகள்லாம் எதிர்க்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு தரமும் செய்கிறாங்க. அதனால தான் உலகத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மக்களாக வந்துட்டாங்க.
இன்னைக்கு இஸ்ரேலுடைய ப்ராடக்ட்ல வந்து யூஸ் பண்ணாத உலகத்துல எந்த மனிதனுமே கிடையாது. நீங்களாலும் எப்படியாவது மறைமுகமா யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு அவங்க எல்லாத்துலயும் டிஃபரெண்டா இருக்காங்க. மொழிகளை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மொழிகளை தெரிஞ்சாங்கன்னா அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். யாரையும் வந்து அழிக்கணும்னா கூட நல்லது செய்யணும்னா சரி கெட்டது செய்யணும்னா சரி மொழி தெரியும். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அப்போ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு மொழியா வளரும். என்னுடைய ஆராய்ச்சியின்படி ஒரு ஆறு மொழிகள் வந்து நீ உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்றேன். அந்த மொழிகள் வந்து தெரிஞ்சிச்சு உங்க குழந்தைகள் தெரிஞ்சுன்னா இந்த குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட 350 கோடி மக்களை தொடர்பு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆங்கிலம் சொல்லக்கூடியது, அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹிந்தி உருது, மூணாவது பார்த்தீங்கன்னா அரபின்னு சொல்லக்கூடியது, நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ்ன்னு சொல்லுவது, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுன்றது, ஆறாவது பார்த்தீங்கன்னா சைனீஸ். இந்த ஆறு மொழிகள் இருந்தால் போதும். ஏன்னா எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறேன்னா நீ என்ன செய்யலாம், ஜெர்மன் கற்றுக்கலாம், ஜப்பானீஸ் கற்றுக்கலாம், சரிங்களா. இப்போ ஆறு மொழிகள் போதும். இந்த ஆறு மொழிகள் நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுத்தாங்க. அந்த குழந்தைகள் உலகத்தையே மாற்றக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சிலவங்க நினைப்பா இங்கிலீஷ் மட்டும் கற்றுக் கொடுத்தா போதும் நம்ம இங்கிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. நம்ம ஈரோப்பிய நாடுகளுக்குலாம் போகும்போது இப்போ நானே வந்து ஸ்பெயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரான்ஸ்லாம் போகும்போது அங்கே என்ன செய்வாங்கன்னா ஸ்பானிஷ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவாங்க, வேறு இங்கிலீஷ் பேசலாம் பல்கிறாங்க. அதே மாதிரி லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷு போர்ச்சுகீஸ் இந்த மாதிரி இது வந்து இதாகும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆறு மொழிகள் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு உதாரணமாக இப்போ ஹிந்தின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ குஜராத் போகிறீங்க, இல்லை பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பெங்களூர் போகும்போது அங்கே வந்து நீங்கள் கன்னடம் தெரியுங்க இல்லை ஹிந்தி தெரியும். இப்போ நீங்கள் கன்னடம் கற்றுக்கிறேன்னு அவசியம் கிடையாது. ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தி வசதி சமாளிச்சிடலாம். இங்கிலீஷ் தெரிஞ்சால் பாமர மக்களோட நம்ம பேச முடியாது, அதனால தான் ஹிந்தி தெரியும்னு சொல்லுவோம். ஸோ அதனால் என்ன செய்யணும், அப்போது ஹிந்தி தெரிஞ்சு நீங்கள் ஹிந்தியை வச்சு சமாளிச்சிடலாம். அந்த இடத்துல கன்னடம் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லாத நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி நீங்கள் குஜராத் போகிறீங்க அப்படிங்கிறது குஜராத்தி இது உங்களுக்கு கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, ஹிந்தியை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெங்கால் போகும்போது அதே மாதிரி பெங்காலி கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, ஹிந்தியை வச்சுருக்கோம். அப்போ இந்தியா முழுவதும் நீங்கள் வந்து இதாகணும் அப்படின்னா ரவுண்ட் அடிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஹிந்தி கற்றுக்கிறது. அப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டதுல நம்ம இந்தியா ஒவ்வொரு இது பண்ண முடியும். அப்போது அந்த ஹிந்தின்னு சொல்லக்கூடியது நம்ம முதல்ல குழந்தைகளுக்கு எழுதணும். அப்போது ஆங்கிலம் சொல்கிறது கற்றுக்கிட்டாச்சு, அது ஹிந்தின்னு சொல்கிறது நம்ம குழந்தைகள் கற்றுக்கிட்டாச்சு, அது அரபின்னு சொல்கிறது. அப்போ அரபின்னு சொல்லும் போது நீங்கள் மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அரபின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அந்த நாடுகளில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம், மற்ற விஷயங்கள் இது பண்ணும்போது கம்யூனிகேஷனும் பண்ணுறோம். என்னதான் நீங்கள் இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேஷன் பண்ணாலும் அவங்களோட நம்ம ஐக்கியம் பண்ண முடியாது. வேற ஒரு மாநிலத்துக்கு அறிவு போது உங்களோட தமிழில் பேசும்போது நீங்கள் நல்லா பேச வைக்கணும். அவர் இங்கிலீஷில் பேசினார்னு வச்சுக்கோங்களேன், நாம் வந்து ரெண்டு மூணு வார்த்தையில இருந்து பேசுவோம் வந்துச்சுருக்கீங்களா, நாம் என்னென்ன எடுங்க ஒரு இது பொருட்படுத்த மாட்டோம், அதே மாதிரி தான் அவங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மொழிகளை வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் மொழி. ஸ்பானிஷில் போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு அடுத்தபடியாக அந்த லாங்குவேஜ் தான் உலகத்தில் அதிகமாக பேசக்கூடிய மொழியாக இருக்கும். இப்போ இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறபோது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கற்றுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு போர்ச்சுகீஸ்ன்னு சொல்கிறது இத்தாலியன் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தமிழ் கற்றுக்கிட்டு கேரளாவில் போய் பேசுவோம், அவங்க நம்ம தமிழ் பேசினாலே கேரளா கடன் பிடிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் ஈஸியாக இருக்கும், இத்தாலியன் ஈஸியாக இருக்கும், அது மாதிரி நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆறு மொழிகள் கண்டிப்பாக அவங்க மாதிரி மாதிரி கற்றுக் கொடுக்கும்போது இந்த ஆறு மொழிகள் கற்றுக்கிட்டு ஒரு கோடி மக்களை வந்து அவங்க வந்து தொடர்பு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உலகத்தை வந்து இயக்க முடியும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சார் நான் எப்படி கற்றுக்கிறது அதே ஒரு பெரிய விஷயம். அப்போ நாங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து இது வரைக்கும் நான் படிச்சுட்டே வந்திருந்தோம், இங்கிலீஷே எங்களால் ஒழுங்காக பேசுறதுல நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜ் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷ் கற்றுக்க முடியாததுக்கு அது நிறையா காரணம் இருக்குது. அதில் முதல் காரணம் நம்ம டீச்சர் செய்யக்கூடிய தவறு. டீச்சர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்தவொடனே என்ன செய்வாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எதையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் நம்ம தமிழ்லேருந்து சொல்லிக் கொடுப்போம். தமிழ்லேருந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்தந்த மொழிகளே சிந்திக்கணும். இப்போ நம்ம டீச்சர் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா இங்கிலீஷ் டீச்சரு டமாட்டோ தக்காளி அதே மாதிரி பனானா வாழைப்பழம் ஜாக்ஃப்ரூட் பலாப்பழம் அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம். அப்படிதான் அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியத்துலேருந்து அவர் பிரச்சனை எழுதி போவோம். இப்போ எல்லா இடத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா, இதே முதல்ல தப்பு அப்படியே தப்பு. ஏன் அப்படி பண்ணக்கூடிய தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கான்வென்ட் ஸ்கூலில் ஊட்டி கான்வென்ட் ஸ்கூலில் ஒரு குழந்தை வந்து இதே மாதிரி அந்த காய்கறிகளை பற்றி படிக்கிறது, வெஜிடபிள்ஸை பற்றி படிக்கிறது.
அங்கேயும் ஒரு இங்கிலீஷ் டீச்சர்னா அந்த குழந்தைய சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? சமத்துவ தக்கலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? ஒரு படத்தை காமிச்சு காமிப்பாங்க, இதை டமட்டோ, இது வந்து பனானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சரியான எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம இது பண்ணும்போது இந்த உருவத்தை விஷுவலாக நம்ம இது கற்றுத்தரும்போது அந்த குழந்தைகள் கற்றுத்தரும். அதுதான் வந்து பேசுகிறதுக்கு இது ஒன்று. இப்போ தாமல் ஸ்கூல்லாம் போனோம்னா தமிழ் நீங்கள் மிக்ஸ் ஆகக்கூடாது, இங்கிலீஷ்லேயே பேசணும், பயன் அடிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா தமிழ் வந்து அந்த இடத்துல மிக்ஸ் ஆச்சுன்னா பேசணும். அப்போ தமிழை வந்து தமிழாக எடுத்துக்கணும், இங்கிலீஷை இங்கிலீஷாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி படித்தா தான் நல்லது. அதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இவ்வளோ நாள் படிச்சிருக்கோமே தவிர நம்ம வந்து பேச முடியாதுக்கு காரணம் அப்படின்னா நம்ம எல்லாமே எழுத்து வடிவாக படிச்சிருக்கோம், டெக்ஸ்டாகவே படிக்கணும். எப்பவுமே டெக்ஸ்டாக படிச்சிங்கன்னா டெக்ஸ்ட்டாக தான் மூளையில் ஸ்டோர் ஆகும். நம்மளுடைய மூளை வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா எப்போ நாள் கூட கேட்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ஆடியோவாக இன்புட் கொடுக்கணும், அப்போ தான் ஆடியோவாக அவுட்புட் வரும். அப்போ இது வந்து நம்ம டீச்சர்ஸு செய்கிறதே கிடையாது. நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, எழுதுறதுக்கு இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம், எழுதுறது நல்லா இருக்கும், ஆனால் பேச சொன்னால் பேசுவோம். இப்போ காரணம் என்னன்னா இந்த மாதிரி. அது மாதிரி தமிழில் வந்து பேச்சு வழக்குன்னு ஒரு இது இருக்குது, எழுத்து வழக்குன்னு. நம்ம சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கில் ஒரு மாதிரி சொல்லுவோம், பேச்சு வழக்கில் ஒரு மாதிரி சொல்லுவோம். இப்போ வந்து 1, 2, 3, 4, 5 சொல்லி எழுதுவோம். பேசும்போது என்ன சொல்லுவீங்க, 1, 2, 3, 4, 5 சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5 சொல்லுவாங்க, யாரும் 5 சொல்லாங்களா சொல்லுவாங்க. இதுதான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அதே மாதிரி நம்ம பேசும்போது வார்த்தைகள் நான் வருகிறேன், நான் போகிறேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு பேச மாட்டோம். நான் வாரேன், நான் போகிறேன், வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுவோம். இதே மாதிரி பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு சொல்லி இருக்கு. இது வந்து நம்மளுக்கு தெரியுறது தமிழில் பார்த்தீங்கன்னா 80% சமஸ்கிருத வார்த்தைகள் வந்து பேசுகிறோம். தூய தமிழ் யாருமே பேசுறது கிடையாது. என்ன கஷ்டம்னு சொல்கிறோம், இந்த கஷ்டம்னு வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை. நம்ம எப்படி கேட்கணும், என்ன துன்பம்னு கேட்கணும். யாராவது என்ன துன்பம்னு கேட்குறாங்கன்னா கேட்கறது இல்லை. நம்ம சந்தோஷம்னு சொல்கிறோம், சந்தோஷம்னு சொல்கிறது சமஸ்கிருத வார்த்தை. நம்ம மகிழ்ச்சின்னு சொல்லணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணி பேசணும். இதே மாதிரி ஒரு ஆந்திராக்கார் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சென்னையில் வந்து இருக்காரு, ஒரு 6 கற்றுக்கிறாரு, தமிழ் நல்லா அவங்களோட பேசுவார். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நடைமுறையில் பேசுகிறீங்களோ அந்த தமிழ் மாதிரி பேசுவார். தவிர நீங்கள் வந்து எடுத்து வளர்க்குற வந்து அவருக்கு தெரியாது. அவரை கொண்டு போய் சன் டிவி நியூஸை வந்து உட்கார கேளுங்க, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் தெரியாது. அப்போது உங்களோட எப்படினாலும் பேசுவார், நீ என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுவார், பதில் சொன்னாலும் சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எழுத்து வழக்கம் உங்களுக்கு தெரியும். அப்போ நாம் என்ன செய்யணும்னா இங்கிலீஷ் வந்து பேச முடியல, மற்ற லாங்குவேஜ் பேச முடியல, பேச்சு வழக்கில் என்ன இருந்தோ அதை கற்றுக்கணும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. இதனால தான் பெரும்பாலும் எம்ஏ ஹிந்திலாம் படிச்சிருப்பாங்க, எம்ஏ அரபிலாம் படிச்சிருப்பாங்க, எம்ஏ ஃப்ரெஞ்ச்லாம் படிச்சிருப்பாங்க, அவங்களோட பேச முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்டர்வியூ நடத்தினேன். எதுக்காக அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து துபாயில் இருக்கான், அவன் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டிங் கம்பெனியில் வச்சு நடத்தான். அப்போ அவன் சொன்னான், எனக்கு வந்து 2-3 டிரான்ஸ்லேட் தேவை, ஹிந்தி டிரான்ஸ்லேட்டு, அரபி டிரான்ஸ்லேட்டு, ஃப்ரெஞ்சு டிரான்ஸ்லேட்டு, நீ வந்து என்ன செய்ய இன்டர்வியூ பண்ணி அவங்களே நீ அனுப்பு அப்படின்னு. நான் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தினத்தந்தி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இவங்களுக்காக கலெக்ட் பண்ணேன். அப்போ இன்டர்வியூ டேட் வந்துச்சு, எல்லோரும் வந்திருந்தாங்க. அதில் ஒரு 17 பேர் வந்து ஹிந்தி எம்ஏ படித்தவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் நான் வந்து ஒவ்வொரு ஆளாக இன்டர்வியூ பண்ணேன். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு படத்தை போட்டுக்கிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பஜரங்கி பாய்ச்சான் சொல்லக்கூடிய ஒரு இன்டர்வியூ ஹிந்தி படம் சல்மான் கான் சொல்லுவாங்க, 2015 வந்துச்சு. அந்த படத்தை போட்டு காமிச்சு இன்டர்வியூ வந்தவங்கலாம் கேட்டேன், இந்த படத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டேன். வந்திருக்க 17 பேருக்கு யாருக்கும் தெரியல. ஆனால் அவங்க படித்தது என்ன, எம்ஏ ஹிந்தி படிச்சிருக்காங்க. அப்போ எம்ஏ ஹிந்தி படித்தவங்களுக்கு எம்ஏ இந்த ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு இது தெரியல. ஸோ அதே மாதிரி எம்ஏ அரபி படித்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை கொடுத்தாக்கா அது தெரியும். ஏன்னா அவங்க வந்து எம்ஏ ஹிந்தி படித்தவங்க 1000 வருஷத்துக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபி காலத்தில் உள்ள அந்த அரபியை படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு ஒரு இது இருக்குது, எழுத்துறதுக்கு ஒரு பாடம், இதை வந்து புரிஞ்சு. அதே மாதிரி ஃப்ரெஞ்சு எம்ஏ ஃப்ரெஞ்சு படித்தவங்களுக்கும் ஃப்ரெஞ்சில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், பேச்சு வழக்குன்னு சொன்னது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டாலும் ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம எதையுமே பேசும்பொழுது தமிழில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே பேசுவோம். நம்ம எதையுமே விரிவாக விரிவாக பேசுவோம். எப்படி பேசுவோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து யாரை பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டீங்களான்னு கேட்போம், கேட்டுங்களா? ஆனால் இங்கிலீஷில் மட்டும் உங்களை என்ன கேட்டு சொல்லுவாங்க, ஹேவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச்னு கேட்பாங்க. அப்போ இது என்னது,
எழுத்து வழக்கு உள்ளது, அது பேச்சு வழக்கில் உள்ளது, நாம் எப்படி கேட்குறோம் சிம்பிளாக கேட்போம். இதே மாதிரியே நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் பேசுவோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு விட்டீங்களோ அது மாதிரி தான் ஆங்கிலம் வச்சுக்கோங்க. சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்குறது இங்கிலீஷில் இருந்து சொல்லுங்க, யார் யாரையும் போய் அப்படின்னு தானே முடிக்கிறோம். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பேசுவோம், எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்போம். நீங்கள் மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சிங்கப்பூரில் வேறு போய் கோயிங் டு மார்க்கெட், ஐ ஆம் கோயிங் டு மார்க்கெட் அப்படின்னு பேசுகிறது. ஸோ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு. அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் பேசும்போது மாடர்ன் ஆகும். எப்படி மாடர்ன் ஆகும் அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து நோக்கியா ஃபோன்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு எல்லோரும் மாறிட்டோம், யாராவது நோக்கியா ஃபோன் வச்சுருக்கீங்களா இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்கிலீஷில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்து இதே யூஸ் பண்ணிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவாரின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம பதில் நம்ம ஸ்கூலில் இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்லியிருப்போம்னா, ஹலோ ஹவாரியோ ஐ எம் ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஐ எம் ஃபைன் சொல்லக்கூடிய வார்த்தையே மறைஞ்சி 20 வருஷம் ஆச்சு, தெரியுமா வந்து 20 வருஷம் ஆச்சு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது. அது மாதிரி நம்ம வில்லு ஷேர்னு சொல்லி யூஸ் பண்ண முடியுமா, இந்த ஷேர்னு சொல்லக்கூடிய வர வார்த்தை மறைஞ்சி 20 வருஷம் ஆச்சு, யாருக்கும் தெரியல. ஸோ நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் சொல்கிறவங்க அவங்க வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த வார்த்தைகள். அது சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் தமிழில் லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா, தமிழில் எழுதும்பொழுது நான் நலம் நலமறிய ஆவல் எழுதுறீங்க. நலம் சொல்கிற வார்த்தையை எனக்கே பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, யாராவது பார்த்து நலமாக இருக்குது என்னான்னு கேட்டிருக்கீங்களா, கேட்டது கிடையாது. ஏன் அது நலம் சொல்கிறது கேட்க வார்த்தையே நல்ல வார்த்தையா, நல்ல வார்த்தை தானே. ஏன் நீங்கள் பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணல சொல்லுங்கள், ஏன் யூஸ் பண்ணல, ஏன்னா பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அயம் ஃபைன் சொல்லுற வார்த்தை வந்து இது. அப்போ நாமளும் வந்து என்ன செய்யறோம், இங்கிலீஷ் பேசும்போது எந்த லாங்குவேஜ் பேசுனாலும் மாடர்ன் ஆகணும். நம்ம மாடர்ன் ஆகி அந்த மொழிகளை வந்து நம்ம பேசணும். அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அப்படி பேசினா தான். இன்றைக்கி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க, பெரிய டீச்சரில் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் யூஎஸ்லேருந்து ஒரு இங்கிலீஷ் மேன் வர்றாரு வச்சுருக்காங்க, அவர் பேசுறது அவருக்கு ஒன்றுமே புரியாது. கேட்டால் சொல்லுவாங்க, அவர் யூஎஸ் இங்கிலீஷ் பேசுகிறாரு, அப்போ நீங்கள் என்ன படிச்சீங்க, இங்கிலீஷ் தானே படிச்சீங்க, அவர் இங்கிலீஷ் தானே படித்தாரு, அப்போ எங்கே கேட்டால் யார் கிட்ட தப்பு, நீங்கள் ஒழுங்காக படிக்கிறீங்க. நீங்கள் நம்ம இங்கிலீஷ் மூவிலாம் பார்க்குறீங்கன்னா எத்தனை பேருக்கு சப்டைட்டில் இல்லாமல் பார்க்குறீங்க, ஐந்துநூறு ரூபாய் அவங்க ஒரு ஆள் தான் திங்கிருக்காங்க. அப்போ அவங்களும் இங்கிலீஷ் தான் படிச்சிருப்பாங்க, நீங்களே படிச்சிருக்கீங்க, அப்போ அவங்க படித்தது கரெக்டாக படிச்சிருக்காங்க. ஸோ அண்ணன் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம் வந்து, ஸோ அங்கே நம்ம படித்த இது தவறுன்னு சொல்லணும். அவன் நம்ம மாற்றணும், அவன் எப்படி மாற்றணும், சரி நம்ம மாற்ற முடியலை, நம்ம குழந்தைய தான் மாற்றணும். மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம், நாம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தவிர்த்து முடியும். நாம் எப்படி ஒன்று கற்றுக்கிறாமல் இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்க உருவாக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம மாறுங்க. நம்ம வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எப்படி யூஎஸில் யூபிஎஸ்ல நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி பேசுகிறாங்களோ அந்த இதை நம்ம பதிவு செய்யணும். இப்போ இங்கிலீஷில் வந்து ஃபார்மல் வே இன்ஃபார்மல் வேன்னு சொல்லுவாங்க, இப்போ இன்ஃபார்மல் வேல எப்படி நம்ம பேசுகிறது அந்த மாதிரி சொல்லி அது மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க எங்கே போனாலும் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் யூஎஸ்ல இருந்து என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, சார் நான் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தேன், இங்கே வந்து அவங்களுடைய இதை வந்து நான் கற்றுக்கிறதுக்கே ஒரு 3 மாதம் ஆகுது சார் அப்படின்னு சொல்லி, இதே ஏன் சார் நம்ம தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம செய்யப்படி தவறு, நம்மளுடைய எஜுகேஷன் இதெல்லாம் நம்ம மாற்றணும். அது வந்து மாற்றினாங்க நம்மளுடைய குழந்தைகள் வந்து உடனடவில் ரீச் ஆகும், அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய அந்த எஜுகேஷன் எதுவும் இருக்கும். இப்போ வந்து லாங்குவேஜ் கற்றுக்கிற பொழுது இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் பேசணும், கற்றுக்கிறதும் ஒன்று இருக்கு பேசுறது. நீங்கள் எந்த லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 3 விஷயங்கள் தேவை. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கிங் எல்யூஎஸ்ன்னு சொல்லுவோம், எல்யூஎஸ் அப்படின்றது நான் சொல்லுவேன், லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கிங். எப்படி சார் லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங் பேசுங்க அப்படின்னா, நாம் குழந்தையாக இருக்கும்போது இந்த மெத்தடாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 1 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்து முதல் முதல்ல அப்பா அம்மா எப்படி பேசுது அப்படின்னு சொல்கிறத கூர்ந்து கவனிக்குது, தட்ஸ் கால்டு லிசனிங். அதே குழந்தை 3 மாதம் கழித்து அம்மா அப்பா என்ன சொல்கிறத புரிஞ்சுக்கும், அதனால நீங்கள் கூப்பிட்டோன்னா வான் குட்டேனா வரும், ஃபோன் குட்டேனா போகும், தட்ஸ் கால்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் என்ன செய்யும், 6 மாதம் அந்த குழந்தை வந்து பேச ஆரம்பிக்கும், தட்ஸ் வாட் ஸ்பீக்கிங். அப்போ என்ன நடக்குது, முதல்ல என்ன நடந்துச்சு லிசனிங், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஸ்பீக்கிங். அப்போ லிசனிங்க்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்.
வந்து கேட்கணும். சரி, அதே உங்கள் குழந்தைகளுக்குலாம் தமிழ் வந்து இப்போ 3 வயசுக்கு குழந்தைகளுக்கு குறைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ் பேசும். நீங்கள் என்ன 1 வயசுல இருந்து அதுக்கு தமிழ் கிராமர் சொல்லிக் கொடுத்தீங்களா? சொல்லிக் கொடுத்தீங்களா? அது எப்படி தமிழ் பேசுது? நீங்களாம் தமிழ் நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு வந்து தமிழ் கிராமர் தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிச்சிருக்கேன் தவிர சின்ன வயசுலேருந்து கற்றுக்கலாம் உங்களுக்கு கிடையாது. இதே மாதிரி ஒரு ஹிந்திக்காரர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் கேட்குறீங்க உங்களுக்கு ஹிந்தி கிராமர் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தெரியாதுன்னு சொல்லுவார், தெரியாதுன்னு சொல்லுவார். அப்போ எப்படி பேசுகிறாரு அப்படின்னா கிராமர்லாம் தேவையில்லை. நாம் பேசணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜின்னு லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. அப்போ யாராவது பேசுகிறவங்கள நல்லா கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லை அந்த சம்மந்தமான படங்கள் பாருங்கள், அது சம்மந்தமான கான்வர்சேஷன் பாருங்கள். இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதே நம்ம பேச முடியும். அதை விட்டுட்டு 30 நாட்களில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம், 60 நாட்களில் ஹிந்தி கற்றுக்கலாம், அந்த புக்கை தயவு செய்து வாங்க. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நம்ம பேச முடியும். அதில் வந்து நம்ம என்ன செய்யலாம், எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒட்டம் நிறைய இதாக வந்து கற்றுக்கலாம். இப்போ வந்து நான் ஆந்திராவில் ஒரு புக்கு பார்த்தேன். என்ன புக்கு அப்படின்னா ஏன் தமிழ் த்ரூ இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு புக்கு, ஏன் தமிழ் த்ரூ இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு புக்கு. அந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தாய் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் தந்தைன்னு சொல்லி நம்ம யாராவது பேசுவோமா, அப்பா அம்மான்னு பேசுவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாமா இருக்கிறீர்களா, தாங்கள் எப்போ வந்தீர்கள், இப்படிதான் வந்து தூய தமிழில் நம்ம எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி அந்த புக்கில் கொடுக்கணும். சரி, அதை படிச்சுட்டு யாராவது பேசுகிறீங்களா கற்றுக்கிறது. முன்னாடி நான் வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு போராடினேன். போராடும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு இதே மாதிரி பிரச்சனை, என்னால் கற்றுக்கிற முடியல.
அப்போதான் நான் யோசிச்சேன், இந்த திராவிட குடும்பம் இந்த மாதிரி இருக்கு, இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட குடும்பத்தோட சேர்ந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு பாருங்க. அவனை அவன் தெலுங்கு தமிழ துளு உடனே என்ன பண்ணேன்னா, தமிழுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கிய தொடர்புடைய மொழின்னு சொல்லுவது மலையாளம். இந்த மலையாளம் கத்துக்கிற ஆரம்பிச்சேன். அவன் மலையாளம் கத்துக்கிட்டதுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் மலையாளத்துலேருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சமஸ்கிருதம் கற்றுக்கிறேன். ஏன்னா தமிழும் சமஸ்கிருதம் கலந்தது மலையாளம். அப்போ நான் மலையாளத்துக்கு சமஸ்கிருத வார்த்தைக்கு தெரியும், அதுலேருந்து என்ன செய்ய சமஸ்கிருதம் கற்றுக்கிறேன். சமஸ்கிருதத்துலேருந்து ஹிந்தி கற்றுக்கிறேன். ஹிந்திலேருந்து பார்த்தீங்கன்னா உருது கற்றுக்கிறேன். உருதுலேருந்து ஃபார்சி, ஃபார்சிலேருந்து அரபி, அரபிலேருந்து ஸ்பானிஷ், அடுத்து வந்து அரபிலேருந்து ஹீப்ரு. நீ எடுத்தோடனே ஹீப்ருக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எடுத்தோடனே ஸ்பானிஷ் கற்றுக்கலாம், அரபிலேருந்து போகும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து ஒரு 4000 வார்த்தைகள் 5000 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அரபி வார்த்தைகள் ஸ்பானிஷ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும். அந்த மொழிகளை நம்ம கற்றுக்கிட்டு அந்த மொழியில் போகும்போது ஈஸியாக கற்றுக்கோம். ஸோ அதுதான் நான் கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ நம்ம குழந்தைகளுக்கும் அது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மொழியாக நம்ம கற்றுக்கிட்டு போகும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து புரிய வச்சுக்கணும். அடுத்து ஒன்றாவது கொஸ்டினே என்ன நிறைய பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சார் என் குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்கணும், என் குழந்தை நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ குழந்தைய பேசும்போது அதில் ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து மொழி கற்றுக்கிறவங்க ஒரு மூணு விதமாக படிச்சிருக்கேன். அது வந்து குழந்தை பருவத்தில் உள்ளவங்க, டீனேஜ் பருவத்தில் உள்ளவங்க, பெரியவங்க. இந்த குழந்தை பருவத்தில் உள்ளவங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியும், சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியாது. அதே மாதிரி டீனேஜில் உள்ளவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயம் செய்ய முடியாது. அந்த மாதிரி அதே மாதிரி பெரியவங்களுக்கு அதே மாதிரி. இப்போ நீங்கள் 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க இருக்கீங்க, உங்களை கொண்டு போயிட்டு கிராமருக்கு கற்றுக் கொடுத்து எழுத்து பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரு இந்திய ஒரு லாங்குவேஜை போயிட்டு ஒரு ஒரு 10 நாள் உட்காந்து கற்றுக்கிற பாருங்க. கற்றுக்கிறவங்க ஒரு போர் அடிச்சுனா எழுதுறது கிராமர்னா. அப்போ உங்களுக்கு ஒரு மெத்தட் குழந்தைகள் வரும். இப்போ குழந்தைகளுக்கு நம்ம வளர்ந்து ஆரம்பிச்சா குழந்தைகளுக்கு எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து ரெண்டு விஷயங்களும் கற்றுக் கொடுக்க முடியாது. என்ன அப்படின்னா, கிராமர்னு சொல்லக்கூடிய விஷயத்த கற்றுக் கொடுக்க முடியும். நான் சொல்றது குழந்தை சொன்னது யாருன்னா 3 வயசுலேருந்து 12 வயசுக்கு இடையிலட்ட வரும். அந்த பருவத்தில் உள்ளவங்க ரெண்டு விஷயங்களும் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். என்ன விஷயம்னா, கிராமம் சொல்றது பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பேசுறதுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும்னா, நீ இந்த மொழியில் இப்படி பேசணும், இப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் நான் என்ன சொன்னேன், பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல தவிர பேசுறதுக்கு அதற்கான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண பேச வச்சிருக்கோம். எப்படி சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுது, வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னா அந்த லாங்குவேஜை குழந்தை கற்றுக்கணும். அதே அந்த லாங்குவேஜை டீச்சர் பேசுனாங்கன்னா டீச்சர் கற்றுக்கணும், அது குழந்தை கற்றுக்கணும். அதே இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அந்த குழந்தையுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது பேசுனாங்கன்னா அந்த குழந்தை கற்றுக்கணும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, யாராவது பேசுகிறத பார்த்துதான் அது கற்றுக்க முடியும். ஏன்னா நான் எப்படி சொல்லியிருக்கேன், லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்கேன், அதை வந்து அவங்களுக்கு தான். ஸோ அப்போ பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை கேட்டாங்க, அதை விட்டுட்டு இப்போ சிலவங்களாம் தப்பு பண்ணுவாங்க. ஒரு 8 வயசு குழந்தைங்க ஸ்போக்கன் ஹிந்தின்னு அனுப்பிடுவாங்க, அந்த குழந்தை ஒன்றுமே பேசாது, சும்மா வயிற்றுதான் இது வரும், நீங்கள் சொல்கிறதுக்காக பேசி அந்த மாதிரிலாம் கேட்டுருக்கீங்கன்னா அது பண்ணிடுவோம். அந்த மாதிரி கற்றுக்க முடியாது. வந்து நீங்கள் வீட்டில் ஹிந்தியில் பேசுனீங்கன்னா அந்த குழந்தை ஹிந்தியில் பேசுறது, இங்கிலீஷில் பேசுனா ஹிந்தியில் பேசுறது. வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு பேசுறீங்கன்னா அந்த குழந்தை பேசுறது. இப்போ மும்பையிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அந்த குழந்தை 4 லாங்குவேஜ் பேசுகிறேன். அவங்க அம்மா வந்து தெலுங்கு, அவங்க அப்பா வந்து தமிழ், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடியது ஹிந்தி மராட்டி, அதனால் அந்த தமிழ்லேயே அவங்க பேசுறது. இந்த குழந்தை எப்படியும் கேட்டிங்கன்னா அது சுச்சுவேஷன், சுற்றுப்புற சூழல் வந்து அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்குது. இப்போ வீட்டில் பேச முடியாது, அதில் வெளியில் பேச முடியாது, இந்த இதில் அவங்க பேசிடலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவோம். அதாவது சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணால் அந்த குழந்தைகள் பேச வச்சிடலாம். அப்படின்னா நாம் என்ன செய்யக்கூடாது, கற்றுக் கொடுக்க முடியாது. அது மாதிரி கிராமர் சொல்லக்கூடியது ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸுன்னு சொல்லக்கூடியதில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் புரியவே முடியாது. ஏன்னா புரியக்கூடிய பக்கம் வந்து அவங்களுக்கு இதாக இருக்குது. ஏன்னா இந்த குழந்தைகளுடைய முன்புற மூலின்னு சொல்லக்கூடியது முடிவு பண்ணுறது, அது முழுமை எடுக்குது. தற்போதுலேயே வந்து கடவுள் படிச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு முழுமையான இதுக்கு அவர் போகல. ஏன்னா அதாவது சுய 3 வயசுலேருந்து 12 வயசு குழந்தை இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீ என்னதான் திட்டினாலும் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து எங்கேயும் ஓடி போக மாட்டாங்க, போகப்பட்டா கூட அத்தனை சொல்லிடுவாங்க. இதே டீனேஜில் சொல்லி பாருங்க, டக்குன்னு போகப்படுவாங்க, அதுமாதிரி ஓடி கூட போவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 வயசு வர வந்து பார்த்தீங்கன்னா முழுமுனைன்னு சொல்வது அந்த இது முழுமையாக இருக்கு. அது முழுமையாக இருந்து கடவுள் வந்து ஒரு தற்போது வச்சுருக்காரு. அதே மாதிரி அதனால இந்த கிராமத்தை சொல்லக்கூடிய விஷயம் வந்து குழந்தைகளுக்கு புரியாது. நீ என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, டெக்னிக்கை வச்சு போடுவாங்க தவிர அவங்களாம் உள்ள மனசு இதுபடி நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து நான் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப
அப்போ நம்ம இந்த குழந்தைகளுக்கு என்னதான் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேதான் வந்து மிக கஷ்டமான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாம். என்ன விஷயம்னா, எழுதுறது, வாசிக்கிறது, அதே மாதிரி ஒக்கப்புலரின்னு சொல்லுவோம். ஒக்கப்புலரின்னு சொல்லும் போது என்னன்னா, நம்மளை சுற்றி உள்ள வார்த்தைகள். இப்போ காய்கறிகள்னு சொல்லும்போது நம்ம தமிழில் கேட்டால் கடாகனு சொல்லிடுவோம், அதே மாதிரி இங்கிலீஷில் கேட்டால் கடாகனு சொல்லிடுவோம். ஆனால் இதே இது ஹிந்தியில் கேட்டால் நமக்கு தெரியாது, நம்ம குழந்தைகளில் கேட்டால் தெரியாது. இதை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ ஒரு குழந்தை உள்ளே இருக்காங்க, நவீன ஒரு பையன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு மாலைப்பூரம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் என்ன செய்வான்னா கடாகனு எல்லா பையனும் சொல்லுவான். அவன் இங்கிலீஷில் கடாகனு சொல்லுவான், இந்த கேளான்னு சொல்லுவான், அவர் வீட்டில் மூசன் சொல்லுவான், பிரச்சனை பண்ணுவான், இப்படி என்ன செய்வான், கடாகடகடான்னு சொல்லுவான். ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லாங்குவேஜை வந்து வேற மொழியில் அவர் தெரிஞ்சுக்கணும். என்ன பொருளுக்கு கேட்டாலும் சரி, வேற மொழிகள் இது வந்து நமக்கு கஷ்டம். சின்ன வயசுல ஈஸியாக கற்றுக்குறோம், பெருசாக கற்றுக்கிறது கஷ்டம். பார்த்திபன் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஒக்கப்பிள்ளி கற்றுக்கணும். இவர் வந்து பார்த்திபன் சொல்றது ஹிந்தி கற்றுக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒக்கப்பிள்ளின்னு சொல்றது அவருக்கு இது இல்லை. இதே ஒருவேளை அவர் சின்ன வயசுல அந்த ஒக்கப்பிள்ளின்னு சொல்றது கற்றுக்கிட்டாரு ஈஸியாக இருக்கும். நான் உத்தப்பிள்ளைங்க சொல்கிறது ஞாபகத்தில் இருக்காது, மறந்து மறந்து போகும். பெரிய பாடையே அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிவிட்டுருக்கேன், அந்த உத்தப்பிள்ளை ஞாபகத்துக்கு பெரும்பாலும் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் அது ஒரு நம்ம அப்பா அம்மா செஞ்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நம்ம குழந்தைகளுக்கு இந்த நாலேஜ் அது எழுத படிக்க அந்த மாதிரி உத்தப்பிள்ளை நாலேஜ் தயவு செய்து கவனம். அவங்க வந்து பேசுகிறதுக்கு இப்போ கூட நீ கொடுக்காட்டு பிரச்சனை இல்லை, அதில் இந்த எழுதுறது வாசிக்கிறது என்ன பொருளை கேட்டாலும் சரி மற்ற லாங்குவேஜில் சொல்கிறதுக்கு பார்க்கணும். அது மாதிரி அந்த ஆறு லாங்குவேஜ்னு சொல்லக்கூடியதில் ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க டீனேஜுக்கு வருவாங்க அப்படின்னா, அப்போ வந்து ஈஸியாக கிராமரை பிக்கப் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ஒரு கிராமரை தெரிஞ்சாலே போகணும், எல்லா கிராமரையும் அவங்க மேட்ச் பண்ணி சேர்க்க போடுவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் பேசுகிறது பயிற்சி கொடுத்துன்னா பேசிடுவாங்க. நான் என்ன சொன்னேன், குழந்தை பருவத்துலேருந்தே கிராமரு பேசுறதுலாம் முடியாது சொன்னேன். ஆனால் டீனேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா ஈஸியாக கொடுத்துருக்கே சொல்லுவாங்க. ஆனால் டீனேஜில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் வந்து வற்புறுத்த முடியாது, அவங்களா கற்றுக்கிட்டாலே கற்றுக்க முடியாது. ஆனால் குழந்தைகிட்ட நீங்கள் வற்புறுத்தி இதை படி இதை எழுதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனால் டீனேஜில் வந்து அப்படி சொல்ல முடியும். அதனால தான் என்ன செய்யணும்னா, எழுதுறது வாசிக்கிறது ஒக்கப்படுறதுனா குழந்தை குழந்தையே முடிச்சது. டீனேஜுக்கு வந்துச்சுன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. என்னதான் உங்கள் குழந்தைய கொடுத்து இந்தப்பா ஹிந்தி எழுது இந்த அரபி கற்றுக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம போகாம அதில் எடுத்து போயிடலாம். அந்த மாதிரி நம்ம ஒன்றுமே செய்ய முடியும். குழந்தை பருவத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து பெரியவங்களுக்கு வரது 20 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நீ எழுத படிக்கிறதுலாம் முடியாது. அதனால நீங்கள் என்ன செய்யணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிசனிங் கொடுக்குறது. டிசனிங்னா எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு ஹிந்தி பாட்டு இருக்குல்ல, ஒரு மணி நேரம் கொடுத்து கேட்க சொல்லணும். நீங்கள் நாளில் அந்த ஹிந்தி பாட்டு என்ன செய்றீங்க, ஒரு மணி நேரம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், ஒரு 15 ரூபா கேட்டீங்க, நான் என்ன சொன்னேன், இது ஒரு 2 வரி பாடுன்னு சொன்னேன். பாட முடியுமா முடியாது, பாட முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த பாட்டை வந்து ஒரு 15 ரூபா திருப்பி திருப்பி கேட்குறீங்கன்னா அந்த இது வார்த்தைகள் வந்து நம்மளுடைய மூலையில் பதிவு கொடுக்கும். இதே டெக்னிக்கை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். அப்போது எப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் வந்து பேசுகிற மக்களுக்காக ஒரு லாங்குவேஜ் பார்க்குறீங்க, ஒரு படம் தெலுங்கு படம் பார்த்துருக்கீங்கன்னா தெலுங்கு படமாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் புரியாது, அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சு. அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா, அந்த லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் ஒரு நிகழ்ச்சி நினச்சி அதை கேளுங்க. நான் ஒமான் நாட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய கம்பெனியில் வந்து இலங்கையை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து வேலைக்கு வந்தார். அவருடைய தாய்மொழி சொல்கிறது சிங்கள மொழி, தமிழ் கூட தெரியாது, இங்கிலீஷாக அறங்குறத. என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் மும்பையை சேர்ந்த பலர்லேருந்து எங்களுக்கு வேலை பார்த்துருக்காங்க. அந்த இளைஞர்கள் இந்த பையன் வந்ததுலேருந்து கேள்வி பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கேள்வி பண்ணிட்டுருப்பாங்க. அதை இந்த பையனுக்கு கோபமாக வரும், எனக்கு இதாக இருந்துச்சு, ஆனால் ரோம் பண்ணாலே ஆனால் வந்து ரியாக்ஷன் வந்து காட்ட முடியலை, ஏன்னா அவனுக்கு லாங்குவேஜ் தெரியல. திடீர்னு ஒரு 15 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலுக்கு குஸ்ஸா இருந்தாலே கொஞ்சம் காலி பத்தானான்னு சொன்னான். அது என்ன அர்த்தம்னா, எனக்கு ரோம் வருது, என்னை திட்டாதேன்னு சொன்னான். எங்களுக்கும் ஒரே ஆச்சரியம், ஏன்னா அந்த 15 நாளில் இவன் பேசிட்டானே அப்படின்னு சொல்லி கேட்போம். இதுக்கு முன்னாடி எங்கே இந்தியாவில் வேலை பார்த்தியா, இல்லை வெளிநாட்டில் வேலை பார்த்தியா, இந்தி எப்படி ஆளாக பேசுகிற அப்படின்னா, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீலங்காவில் வந்தே வந்தேன், நான் இங்கே வந்து எப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியலன்னு. இப்போ ஸ்ரீலங்காவில் என்ன செஞ்சு அப்படின்னா, நான் வந்து எஃப்எம் கூட இருந்தேன், போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய நாட்டில் சிங்கள நிகழ்ச்சிகள் பார்ப்பேன், அது போர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்திய நிகழ்ச்சிகளை ஹிந்தி படம் பார்ப்பேன். இப்போ அவன் பேசுனா பார்த்தீங்கன்னா அந்த 2 டயலாக்கு மேலுக்கு குஸ்ஸா இருந்தாங்கன்னு சொன்னது ஒரு படத்தினுடைய வசனம்.
இது எங்கள் ஆலயமத்தியானு சொல்றது வேற ஒரு படத்தினுடைய வசனம். இந்த ரெண்டு வசனத்தையும் மூளை என்ன செய்து உங்களுடைய மூளையில ஸ்டோர் பண்ணி அந்த பேஸ்ல தான் வாய்ப்பு. அப்போ நான் நீ நீ என்ன செய்யணும் அப்படின்னா இதே மெத்தடாலஜி யூஸ் பண்ணணும். நீ எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா என்ன செய்யணும், நல்லா படம் பார்க்கணும். அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓரளவு நம்ம பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சு சொன்னால் ஓரளவு ஈஸியாக இருக்கும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இதே மாதிரி என்னுடைய அனுபவத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க நிகழ்ச்சி நடந்துச்சு. நான் நிறைய நாடுகள்லாம் போயிருக்கேன். அந்த வகையில் ஆர்மீனியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு நான் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி. அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி அந்த நாட்டுக்கு போகிறோமே அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டா எல்லாருக்குமே நினச்சேன். சரி அந்த நாட்டில் வந்து என்ன மொழி பேசுகிறாங்கன்னா ஆர்மீனியன் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ அந்த லாங்குவேஜை கற்றுக்கணும். சரி அந்த நாட்டில் இங்கிலீஷில் பேச மாட்டாங்க, ஏதாவது கற்றுக்கிட்டு அந்த நாட்டில் அட்லீஸ்ட் நம்ம சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிறேன். கற்றுக்கிற போது புக்கு இதெல்லாம் படித்தா ஒன்றுமே நடக்காது. உடனே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அது நாட்டு பணம் இருப்பாங்க, நாடகங்கள் இருப்பாங்க, பாட்டு கேட்டு இப்படியே கற்றுக்கிட்டேன். ஆனால் எந்த மொழிகளும் பேசுகிறேன். அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு போகிறேன். போனவுடனே அங்கே ஏர்போர்ட்டில் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு முன்னாடி நிற்கிறேன். அங்கே ஒரு வார்த்தை இருக்குது என்னென்னா எந்த நாட்டு ஃபாரினர்ஸ் வந்தாலும் சரி அவங்களுடைய மொழியில் ரெண்டு வார்த்தை பேசியிருந்தேன் அவங்க வந்து உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரி நான் போய் இருக்கிறேன். அவர் என்ன கேட்குறேன்னா பரையில் எக்ஸ்பிரஸஸ்ன்னு கேட்குறேன், எல்லா இடத்துல ஹலோ ஹவாரின்னு கேட்குறேன். நான் வந்து உடனே என்ன செய்கிறேன் லவ் மெர்சின்னு சொல்கிறேன், ஐ எம் குட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார். அவர் ஆச்சரியப்படுறாரு. அடுத்து ஒருத்தர் எஸ்ன்னு கேட்குறாரு, வேற ஆர் யூ ஃப்ரம்னு கேட்குறாரு. அவர் எஸ் இந்தியா எம்னு சொல்கிறேன், ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு சொல்கிறேன். அந்த இடத்துல எனக்கு நான் யோசிக்கவே இல்லை, கடவுடனே என்னுடைய வாயிலிருந்து மாற்றி இருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கற்றுக்கொண்ட அந்த லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங். நான் வந்து பார்த்த அந்த நிகழ்ச்சிகள் அங்கே வந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ எப்படி மாற்றிக்கிறது? அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்குள்ளே போனதுக்கப்போ ஒரு 10 நாள் தங்கக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடங்களில் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஆனால் பேசும்போது தப்பதப்பாக பேசுகிறேன். நல்லா நான் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் முதல்ல வந்து 2 வார்த்தைகளாக 3 வார்த்தைகளாக வந்து பேச வரும். உடனே தரவுடனே நீங்கள் சம்மளம் பேச மாட்டேங்குது. ஏன்னா நீ யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தையா இருக்கும் போது அப்படி தான் பேசுகிறோம். உங்கள் குழந்தை வந்து 2 வயசு குழந்தை எடுத்தோடனே சம்மளம் பேசியிருந்தேன், அவர் அம்மா இங்கே வான்னு சொல்லணும், அப்பா அப்போ வாங்க சொல்லணும், இப்படி இந்த 2 வார்த்தைகளாக தான். அப்புறம் அடுத்து 3 வார்த்தைகளாக இருக்கும் வச்சு. அதே மாதிரி நாம என்ன செய்யறோம், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறோம்னா குழந்தைகளாக மாறிடுவோம். அதே மாதிரி அந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், குழந்தைகளாக மாறி நான் வந்து அப்படியே கொஞ்சம் மாட்டேன். அந்த சமயத்தில் நான் நிறையா தப்பு பண்ணும்போது என்னுடைய நண்பர் கொடுத்துருக்குறாங்க, ஏன்னா இந்த மாதிரி பேசக்கூடாது, இதில் வந்து மீனிங் தப்பாயிருக்கு. நான் திருத்தி திருத்தி ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ காரணம் என்னன்னா நான் கற்றுக்கொண்ட விதம் எந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், லாங்குவேஜ் இருக்கணும். ஸோ அதை நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். என்னுடைய மெத்தனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து ஆனால் அது கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ், அதாவது நம்ம வந்து ஓரளவுக்கு கிராமர் அந்த இதில் எப்படி இருக்குது, என்னென்ன வார்த்தை பேசுகிறாங்க, கொஸ்டின் ரைட்ஸ் எப்படி இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது, எப்படி இருக்குது, அது ஓரளவுக்கு நம்ம கற்றுக்கிற கடவுள் வந்து நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கற்றுக்கிற போது ஈஸியாக வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து படங்களை கற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் நடைபெறையில் எப்படி தமிழ் பேசுகிறோமோ இதே மாதிரி விஜய் படத்துலேயும் அஜித் படத்துலேயும் இருக்கும். என்னுடைய ஒரு நண்பர் இருக்கார், துபாயில் இருக்கும்போது என்னுடைய நண்பர் இருக்கும்போது தான் ஆந்திராவில் துபாயில் நான் ரூம்மேட்டில் இருக்கும்போது அவர் வந்து நம்ம ஆளும் சொன்னார், எனக்கு வந்து தமிழ் எப்படியாவது கற்றுக்கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் கற்றுக் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்து நம்ம கற்றுக்கணும்னு சொன்னார். அவர் சொன்னார் இதெல்லாம் வேஸ்ட்டு, நீ ஏதாவது புதுசாக கற்றுக்கொடுக்கணும்னு சொல்லுவோம். அப்போ நான் என்ன செய்வேன், இந்த எல்யூஎஸ் முறையிலே சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 5 படத்தை எடுத்ததில் தமிழ் படத்தை அவருக்கு கொடுத்தேன். அது எப்படி கொடுத்தேன்னு அவருடைய மொழியில் வந்து தெலுங்கில் வந்து டிரான்ஸ்லேட்ரேஷனாக கொடுத்தேன். தமிழ் எப்படி உச்சரிக்கிறாங்களோ அதில் அப்படியே தெலுங்கில் கொடுத்தோம். டிரான்ஸ்லேஷன் கிடையாது, டிரான்ஸ்லேட்ரேஷன், தமிழை எப்படி தெலுங்கில் உச்சரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னடா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அது என்னடா அப்படின்னு தெலுங்கில் எழுத்தா கொடுத்தோம். இந்த மாதிரி அவருக்கு கொடுத்து கொடுத்து அவர் என்ன செஞ்சார், தமிழ் படங்களை பார்த்து பார்த்து தமிழ் கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டார். அதிலே நான் வித்தியாசமாக கொடுத்தேன், மதுரை தமிழுக்காக தேவர் மகன் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு கொடுத்தேன், அதே மாதிரி கோவை தமிழுக்காக சதிகேதாசின் ஒரு பாட்டு கொடுத்தேன், அதே மாதிரி திருநெல்வேலி தமிழுக்காக சாமியில் ஒரு பாட்டு கொடுத்தேன், இப்படி சென்னை தமிழுக்காக மெட்ராஸ் ஒரு பாட்டு கொடுத்தேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது அவர் என்ன செஞ்சார், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரும்போது ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் எங்களோட அவர் மட்டும்தான் வந்துடாரு, மற்றெல்லாம் தமிழ் தரவாங்க. நான் இல்லாத நேரம் பார்த்து எங்களை வந்து சந்திக்கிறதுக்காக கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் இல்லை, அந்த ஆந்திரா பையன் மட்டும் இருக்கான். அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஹிந்தியில் கேட்குறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க, தமிழில் பதில் சொல்கிறாங்க. அப்போ
அப்போ இவங்க வந்து ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஏன்னா நீ அந்த சமயத்தில் எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லி இப்போ தமிழ் நல்லா கற்றுக்கிட்டு பேசுறீ அப்படின்னு நான் இப்போ நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எப்படா கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி பகந்து கற்றுக்கிட்டேன். நாங்கள் பேசுகிற இந்த கன்னியாகுமரி தமிழை உங்கள் ரூமில் இருக்கிற யாருமே புரியாது, உனக்கு மட்டும் எப்படா புரியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஏன்னா கன்னியாகுமரிக்காரன் பேசுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது சென்னை தமிழ்காரங்களுக்கு கன்னியாகுமரிக்காரன் பேசுறது கொஞ்சம் புரியாது சில வார்த்தைகள். அப்படி இருக்கும்போது இந்த ஆந்திரா பையன் வந்து புரிஞ்சுட்டு பேசுகிறான். அவன் ஆச்சரியமாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா அவன் கற்றுக்கொண்டது தான். அவன் எப்படி அவன் வந்து அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், உங்கள் தமிழை பற்றி தெரியாதா, அப்போ கோயம்புத்தூர் வந்து வாங்க போங்க அந்த ஏங்க தமிழ் சொல்லுவாங்க, அதே மாதிரி திருநெல்வேலியில் லா போட்டு பேசுவாங்க, ஏ போட்டு பேசுவாங்க, இந்த மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். யார் 3 மாதம் கற்றுக்கிட்டேன் அந்த தமிழ் போகும் அதை தெரிஞ்சு. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் கற்றுக்கொண்ட விதான் எதில் கற்றுக்கிட்டான் வளர்ந்து வந்து. ஸோ அந்த மாதிரி என்ன செய்யணும், நாமளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொழி சொல்கிறது ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக போடுவோம். அதுக்காக நீங்கள் என்கிட்ட தான் வந்து கற்றுக்கணும், இந்த இன்ஸ்டியூட்டில் தான் இந்த ரீஜனில் போய் கற்றுக்கணும்னா கிடையாது, நீங்களே கற்றுக்கணும். நான் எப்படி கற்றுக்கிட்டேன், நான் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன், நானாக தான் கற்றுக்கிட்டேன். அப்படி எப்படி நான் கற்றுக்கிட்டேன் அந்த இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து ஏதாவது உங்களுக்கு ஐடியா தெரியல, உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுவாங்கன்னா நான் கைடன்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து ஜஸ்ட் கைடர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் நிற்கிறீங்க, ஒரு ஆள் வந்து வழி கேட்குறாரு, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போங்க அந்த இடம் வந்துட்டு சொல்லுவீங்க. அதே இது அவரை கொண்டு போய் அவர் இடத்துல போய் விட மாட்டேங்க, அதை வந்து புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டீச்சர்னு சொல்கிறவங்க நீங்கள் பேசுகிறத கூட வர மாட்டாங்க. அவங்க வந்து வழியை தான் காப்பாங்க, நீங்கள் இந்த ரூட்டில் போங்க, இது வந்து பேசுங்க, இப்படி இது பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் சொல்கிறது என்னென்னா, லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கிங் மூணு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா எந்த லாங்குவேஜும் ஈஸியாக. ஸோ அதே வந்து டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது சரி. அப்போ நம்ம ஒரு உங்கள் குழந்தைய வந்து ஜீனியஸாக உருவாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 விஷயங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட், மூளைத்திறனை மேம்படுத்துதல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு திறமையை கண்டுபிடிச்சு திறமை நடைமுறை கொண்டு போகும். நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மொழியாவது கற்றுக்கணும். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை வேணும். இந்த 5வது இருக்கிறத பற்றி நான் நிறைய விளக்கம் தேவையில்லை, ஏன்னா மாஸ்கரையா நிறைய வெளியே கொடுத்தாங்க. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை இருக்கும். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, குழந்தைகளுக்கு லாங்குவேஜ் ஆகட்டும் படிக்கட்டும் எந்த விஷயமாகட்டும் அவங்களுக்கு வந்து முதல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் குழந்தைய வந்து ஒரு ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் அனுப்பிட்டீங்க, ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு தான் அனுப்பிட்டீங்க, 2 மாதம் போகிறாங்க நல்லா கற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்க வந்து ஃப்ரெஞ்ச்லாம் கற்றுக்கிட்டான்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாள் ஒரு 1 மாதம் கழித்து ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்க, என் பொண்ணுலாம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு என்ன செய்கிறாங்க, எங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நான் பேசி பார்ப்பேன்னு சொல்லி அவங்களோட பேசி பார்ப்பாங்க. அந்த பொண்ணுனால பேச முடியாது. சரி ஆம்பின் படத்துக்கு என்னமா அப்படின்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது கூட தெரியும். உடனே இவங்களுக்கு அவமானம் பாருது அம்மா வந்து, ஏன்னா நம்ம பொண்ணு கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், இவங்க கேட்க போது சும்மா வாய மூடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கு. அப்புறம் தனியாக கூப்பிட்டு அந்த பொண்ணை விசாரிக்கிறாங்க, என்னமா படிச்சுக்காருன்னா படித்தேன் என்ன வாஸ்தவம்னா ஆனால் மறந்துட்டேன், இப்போ நான் மறந்துட்டேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் எதுக்காக லாங்குவேஜ் கற்றுக்கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக தான் நீங்கள் கற்றுக்கொடுத்தீங்க. 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு யூஸ் ஆகும் சொல்லி இப்போ கற்றுக்கொடுத்தீங்க, ஆனால் இப்போவே மறந்துட்டாங்க. அப்போது நீ கற்றுக்கொடுத்து நம்மளுடைய இந்திய குழந்தைகளுடைய ஆராய்ச்சியின்படி இந்திய ஆராய்ச்சியின்படி இந்திய குழந்தைகளுடைய இந்த அறிவாற்றல் சொல்வது எந்த அளவுக்கு இருக்குன்னா நான் கற்ற விஷயத்தை 1 வருஷத்தில் மறந்துடுறேன். இது எந்த விஷயமா இருக்கட்டும் 1 வருஷத்தில் மறந்துடும். அப்போ இந்த மாதிரி மறந்து உள்ள குழந்தைகளால எப்படி நம்ம சாதிக்க வேண்டும், எப்படி அந்த குழந்தைகளுக்கு. அப்போ அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து கிளாஸில் வந்து 2 விதமாக பிடிச்சிருப்பாங்க, நல்லா படிக்கக்கூடிய குழந்தை நல்லா படிக்காத குழந்தையும் பிடிச்சிருக்காங்க. டீச்சர் எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எடுத்திருக்க மார்க்கை பார்த்து நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நல்ல
நல்லா படிக்கக்கூடிய குழந்தையும் நல்லா படிக்காத குழந்தையும் வீட்டில் போய் சும்மா இருக்க மாட்டாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டைமில் நல்லா படிக்கக்கூடிய குழந்தை ஞாபகம் வச்சு எழுதிடுது, நல்லா படிக்காத குழந்தை அதை மறந்துட்டு சும்மா வந்துடுது. டீச்சருக்கு இது புரியாது. டீச்சர் என்ன செய்வாங்க, அவன்லாம் பாரு 90 மார்க் வாங்கினாரு, என்ன மார்க் வாங்கினு சொல்லிட்டு அதை அடிப்பாக திட்டுவாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் நீங்கள் ஸ்கூல் வைங்களா, என்ன மார்க் வாங்கி இது இருக்கு. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை, ஞாபகம் பார்த்தீங்கன்னு ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை வந்து நம்ம பொருட்படுத்தவே இருக்கும். இது வந்து தாய்லாந்தில் சைக்காலஜிஸ்ட் அவங்களால சந்திக்கப்பட்டு அந்த லேடி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் தாய்ப்பார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிக்கவே மாட்டாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பிரச்சனை, இவங்க வந்து 9 மாதம் ஒரு குழந்தைய வந்து கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாங்க, பெற்றெடுத்த குழந்தைய நோயுள்ள குழந்தைகளாக உருவாக்குறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஞாபக சக்தின்னு ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு தெரியாததுனால இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, படி படி படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை என்ன செய்யுது, இந்த மாதிரி டென்ஷன் மன அழுத்தத்துக்கு உள்ளாக இருக்காங்க. பிற்காலம் அந்த பெண் குழந்தைகளுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பாதிப்பு இருக்குன்னா, இந்த பருவ வயதில் அந்த குழந்தைகளை அடையும் போது குழந்தற்ற மாதவிடாய் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு இன்றைக்கி அதிகமான காரணம் பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை, இந்த மன அழுத்தம் சொல்லுது, படி 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 சொல்லுது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கல்யாணம் முடியக்கூடிய பெண்கள் வந்து அதிகமாக குழந்தை பேர் பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, பெற்றோர்கள் முடியாத காரணம். இந்த சின்ன வயசில் படி படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த குழந்தைகளுடைய பிட்யூட்டரி சென்டரில் வந்து பாதிப்படைய செய்யும். இந்த பிட்யூட்டரி சென்டர் வந்து மூளை கல்யாணம் வந்து இது வந்து சின்ன வயசுலேயே பாதிக்கப்படுறதுனால பிற்காலத்தில் அவங்க குழந்தை பேர் இருந்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், ஞாபகம் சக்திங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம குழந்தைகளுக்கு அறியப்படுத்தி அதை இது கொடுக்கணும். உங்கள் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு கொடுக்க முடியும். ஒரு 5 லிட்டர் கேன் இருக்கு வச்சுக்கோங்க, தண்ணி கேன் இருக்கு, அதில் 5 லிட்டர் தண்ணி தான் நீங்கள் வந்து உள்ள போட முடியும். நீங்கள் 10 லிட்டர் தண்ணியை ஊற்றுன்னு நினைச்சீங்கன்னா என்ன முடியாத அதே மாதிரி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 10 லிட்டர் கேனை வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய மூளையினுடைய கெப்பாசிட்டியை என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். அவங்களுடைய ஞாபக சக்தியினுடைய திறன் என்ன அப்படின்னு, இந்த மாதிரி திறனை அதிகப்படுத்தும் போது இந்த குழந்தைகளை எதை முடிச்சாலும் இது. இதனால நான் இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை கொடுத்து என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்து இந்த நம்பரை சொல்லுமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன செஞ்சுன்னா, கடன் என்னுடைய நம்பரை வித்தின் செகண்டில் சொல்லிடுச்சு. நம்ம குழந்தைங்க எத்தனை நிமிஷத்தில் சொல்கிறாங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும் நம்ம குழந்தைங்க. அதே இது ஒரு 5 பேருடைய மொபைல் நம்பரை எடுத்துருக்காங்க. அது 5 பேருடைய மொபைல் சொல்லி 50 டிஜிட் நம்பர். ஒரு நாள் கூட ஏன் கேட்டீங்கன்னா அதே இஸ்ரேல் நாட்டு குழந்தைகள் நம்ம நாட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய 10 மணி நேரம் படிப்பை அந்த நாட்டு குழந்தைகளும் 1 மணி நேரத்தில் படிச்சிருக்காங்க. 9 மணி நேரம் அவங்க தயார் செய்யப்பட்டாங்க, 1 மணி நேரத்தில் படிக்கிற விஷயத்தை 10 நிமிஷத்தில் படிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம குழந்தைகள் உருவாக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பிரயத்தனம் லாங்குவேஜில் ஆகட்டும் இல்லை மற்ற படிப்பாக என்ன படிப்பாக இதுதான் நம்ம சொல்லப்படுது. இந்த 5 விஷயங்கள் வந்து நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து ஜீனியஸாக உருவாகணும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக அந்த குழந்தைகள் சயின்டிஸ்டாக உருவாகணும், அச்சீவர்ஸாக உருவாகணும். அந்த மாதிரி வந்து